சிந்தனைகள் பூரா அவங்களும் அவங்களோட தொழிலோடையும் அவங்க வாழ்க்கையோடையுமே இருந்துச்சு. அதர் சிந்தனைக்கே வேலை இல்லை, அடுத்தவங்க ஜோலிக்கே வேலை இல்லை அவங்களுக்கு. அவங்களுடைய சிந்தனை பூரா ப்ரோக்ராம் பண்ணிட்டு வந்திருப்போங்க. நாளைக்கு வந்து ஸ்பெஷல் தவுன் வெளியிலேருந்து வருவாங்க. இந்த போகிறாங்களா பெரிய பெரிய தவுன்லாம் வராங்களா, அவங்க வருவாங்க. நாளைக்கு அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 10,000 ரூபா வாங்குவாங்க. இங்கே குரூப்பு 10,000 ரூபாய்க்கு 10 நாளைக்கு இருப்போம். ஒரே ஒரு தவுள்காரர் ஒருவர் 10,000 ரூபா வரும் அந்த ஒரு 3 மணி நேரம் ப்ரோக்ராம். என்ன செய்வாங்க, எங்கள் கூட பாடின பாட்டெல்லாம் பாடுவாங்க. எங்கள் பாடின பாட்டில் எந்த பாயிண்ட் அவனை அடிக்க முடியும், கூட உள்ளவங்கள பண்ணால் அவன் தேலி கேட்ட பாட்டு தானே அடிச்சிடுவான். அவனை விட்டுடு, அவனுக்காக நம்ம ஏதாவது ஒரு கத்தியை தீட்டி வைக்கணும், ஒரு இதோ ஈட்டியை தீட்டி இப்போ ரெடி பண்ணி வைக்கணும். ஏன் 10,000 ரூபா வாங்கிட்டு போவானால, அவனை சும்மா விடக்கூடாது. இவங்க பணம் கொடுக்குறாங்க 10,000 ரூபா குழு. அவன் சொல்லுவான், சார் அண்ணா 10,000 ரூபா வாங்கிட்டு போகிறான், அவனை சும்மா விடாதீங்க, வேறு தளத்தில் வாசிங்க, அந்த தளத்துலேயே வாசிங்க, நான் செட்டு தவுள் வாசிக்கிற தளத்தை விட்டுடுங்க, அவனுக்கு புதுசாக போடுங்க. அப்புறம் அவன் வந்து வந்த உடனே வந்து, அண்ணா 10 நாளாக இருக்கீங்களா, நமஸ்காரம் வணக்கம். ஆ நமஸ்காரம் அண்ணா, இந்த வருஷம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, அடுத்த வருஷம் நான் வரணும். ஆதி தளத்திலே ஈஸியான தளத்திலே எங்களுக்கு தண்ணி விடுங்க. ஏன்னா ஒரு குழு கச்சேரியில் ஒரு 4-5 ஒரு 2-3 விதமான சப்ஜெக்ட் இருக்கும். மெயின் சப்ஜெக்ட்னு தவுளுக்காரங்களுக்குன்னு ஒரு லய விநியாசம். அந்த லய விநியாசம் மட்டும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நடைமுறையில் எல்லாருக்கும் தெரிஞ்ச தாளம்னு ஒன்று இருக்கும், அதில் போட்டால் ஈஸியாக எல்லோரும் போகிற இருக்கும். கணக்கு ஒன்று ஒன்று தான், அந்த வேறு தளத்தில் அனுபவமே இல்லாமல் ஒரு தளத்தில் அவங்க கொடுப்பாங்க. அந்த சப்ஜெக்ட் கொடுத்தவொடனே அங்கே போய் அவங்க தயார் பண்ணி அவங்க வாசிப்பாங்க, தவறே கிடையாது. எந்த பெரிய தனித்தவள்னு ஒரு ஸ்டேஜ் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லா தளத்திலையும் வாசிக்க தெரிஞ்சிருப்பாங்க. திடீர்னு ஒரு சப்ஜெக்ட் கொடுக்கும்போது அங்கே அவங்க மைண்டை செட் பண்ணி ஆகணும். ஒரு இந்த 1 மணி நேரத்துக்கு நம்ம ஆமாம் அங்கே போயிட்டு அவங்க செட் பண்ணிவிட்டு வாசிங்க. ஏன் இந்த குடத்தில் முன்னாடியே நமஸ்காரம் பண்ணிவிட்டு இவன் பணம் கொடுக்குறன்னு சொல்லியிருப்பான், கமிட்டியில் சொல்லியிருப்பான், சாதா தளத்தில் வாசிக்காதீங்க, அவன் 10,000 ரூபா பணம் கேட்டிருக்கான், நீங்கள் வேறு தளத்துலாம் வாசிக்கணும், அவங்க செட்டுத்தவெல்லாம் இன்றைக்கி வாசிக்கலாம், எங்களெல்லாம் வாசிக்க வேணான்னு தோணும். கேரளாவில் தான் நடக்கும் இப்படிலாம். அதே மாதிரி எழுப்பணத்தில் நடக்கும். நம்ம ஊரில் அந்த மாதிரி ஒரு உணர்வாக கிடையாது. முதல்லேருந்து சொல்லிடுவான், 10,000 ரூபா பணம் கேட்டுருக்கேன், நீங்கள் அவனை இன்னைக்கு பார்த்துருங்க. ஏன்னு கேட்டால் இவன் கொடுக்குற ரூட்டை தான் அவன் போனோம் விதி. இந்த ரூட்டை ஸ்பெஷல், அதாவது ஒரு கவர்ச்சி ஒருத்தவங்களை கொண்டாடுற ஒரு பிரபலமான கொண்டாடுறாங்க இருக்காங்க, பிரபலமான அவன் ஸ்டாண்டர்டு, அது ஒரு தொழிலில் பெருமையாக இருக்காங்க. இப்போ வளையப்பட்டி இந்த பெரிய பெரிய வளையப்பட்டி 1 லட்சம் ரூபா கேட்குறவங்களா இருக்காங்க, எல்லா தொழில் கவுலில் வாசிக்கிறவங்க 1 லட்சம் வாங்குறது இல்லாமல் அவங்க முன்னாடியே அவங்க கண்ட்ரோலெலாம் சொல்லி அதுக்கெல்லாம் நீ கெட்டு பண்ணுவாங்க, கச்சேரி புக் பண்ண வளையப்பட்டி மாதிரி உள்ளவங்க ஏகேபி என்னன்றாங்க, பழனிகள் என்னன்றாங்க, தஞ்சாவூர்னு இருக்காங்க, அவங்க தான் இன்றைக்கி குரு பீடத்தில் அவங்க மட்டும்தான் இருக்காங்க. குருன்னு சொன்னாங்க, இசைப்பள்ளியில் தான் அவங்க பையனா, திருவையார் காலேஜில், திருவையார் இசைப்பள்ளியில், அது வந்து கவர்மெண்ட் இருக்காங்க. அதில் இருக்க ஒரே இன்னைக்கு நிறைய மகான்கள் இருந்திருக்காங்க. எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லி கேள்வி தான். ஒரு குருவாக நினச்சி டக்குன்னு இப்போ நினைக்கணும் போது என்னோடய குருவை நினைப்பாங்க. அடுத்தபடி அவங்களுக்கு ஒரு இன்னொரு ஒருத்தவங்களை நினைக்கணும்னு நினச்சா அவங்களுக்கு அந்த இன்னைக்குள்ள காலகட்டத்தில் அந்த தஞ்சாவூர் டிஆர் சுதந்திரன் எல்லாம் நிறையா வந்து உங்களுக்கு செல்லில் வரும். ஆனால் அந்த சப்ஜெக்ட் நீங்கள் எடுக்கணும், டிஆர் கோவிந்தராஜன் அவங்கக்கிட்ட தான் இந்த அதனுடைய தலைமுறை அவங்ககிட்ட தான் இருக்கு. இப்படி இப்படி தொழில் அவங்க வந்து அவங்களுக்குலாம் சீனியர், அதாவது அவங்கள வந்து 4 பேர்னு ஒரு பெரிய டீம் இருந்து இந்த தமிழ் வாசிக்கிறவங்க மட்டும்தான் அந்த 4 பேரில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏகேபி தான் ஸ்டாப், அதாவது மெயின் அவர் தான் ரூட்டு போடுறவர், அவர் ரூட்டில் தான் மற்ற எல்லாரும் போகணும். பழையமான அது அவனை தான் நினச்சி ரொம்ப, அதாவது ஒரு ஃபார்முலா ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டு அவன் இருக்க ஏகேபின்றவங்க வந்து அவங்க ஒரு அந்த ஒன்று கிரேடை பொறுத்தோ இல்லை ஒரு சப்போர்ட்டை பொறுத்தோ தொழிலுடைய வளமோ ஏதோ ஒரு அவங்களை தனித்தன்மை அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்புறம் அடுத்தது வந்து திருவாளபுத்தூர் கலிமூர்த்தி அண்ணன். இப்போ நம்ம இதில் இதில் செல்லில் டிவியில் அதை எடுத்து பார்க்கலாமா, பார்க்கலாமா, அது நேற்று நான் எடுத்து பார்த்தேன், அதெல்லாம் அவங்களோட பேட்டிலாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து பார்க்கலாம். டிஏ கலியமுத்தன் கலியமுத்தன் திருவாளபுத்தூர் அவங்க, அப்புறம் தஞ்சாவூர் கோவிந்தராஜன் அவங்க. இப்போ சமீபத்தில் வந்து முன்னே ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு பாராட்டு விழா சென்னையில் நடந்தது அண்ணாமலை மன்றத்தில், அதில் வந்து வேதாரண்யம் பாலசுப்ரமணியம்
ராஜாரண்யம் பாலசுப்ரமணியன் அவங்க இருக்கிறது மாயவரம்னா இவங்க நாலு பேரும் ஒரு குழு ஒரு செட்டிங் அவங்கள ஆமாம் அவங்க வராங்கன்னா ஒரு ஏகப்பட்ட ப்ரோக்ராம் ரசிகர்கள் வருவாங்க அவங்க நாலு பேர் சேர்ற இடத்துல ஆமாம் ஆமாம் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு தன்மை இருக்கும் ஒருத்தவங்களுக்கு அறிவாற்றல் ரொம்ப திறமையாக இருக்கும் கையில் வெளிப்படுத்த முடியாமலாம் இருக்கலாம் ஒருத்தவங்களுக்கு கை நல்லா பரமளிப்பாக ஜொலிப்பாக இருக்கும் அவங்களுடைய மைண்ட் வந்து சீக்கிரம் போவது உள்ள வாங்கி கொஞ்சம் லேட் பண்ணி போகிறவங்க இருப்பாங்க ஆனால் ஒருத்தவங்க போகிற ரூட்டில் இந்த கேகேபி நம்ம போகிற ரூட்டில் கூடுமானாலும் போகணும் இல்லையா தனித்தன்மை எடுத்து செய்யணும் நான் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன் உங்கள் சப்ஜெக்ட் எனக்கு செட் ஆகலை நான் எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்டில் நான் அதை முடிச்சுருக்கேன் அந்த காலத்தில் அப்படியே வந்துடுவாங்க முடிச்சுக்கிறேன் அதில் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பெரிய பெரிய கச்சேரினா பெரிய பெரிய கச்சேரினா பணம் கச்சேரி இருக்காரு பெரிய பெரிய அறிஞர்கள் இந்த தொழில் அறிஞர்கள் சேர்ற இடத்துல இந்த மாதிரி நாலு பேராக சொல்லுவாங்க பணம் கச்சேரின் மூலம் ரெண்டு பேர் தான் கொடுப்பாங்க அவங்க அந்த வசப்பட்டு தான் பண்ணுவாங்க இப்போ நான் வந்து சொன்னேன் இல்லைங்களா கேரளாவெலாம் இப்படிலாம் செய்கிறாங்கன்னு அவங்க வந்து இதுக்கு ஒரு நம்ம எப்படி இந்த கிரிக்கெட் ஓடிக்கிட்டு இருக்கோம் எப்படி நம்ம குரு குருப்பாக பார்த்துருப்போம் யார் என்ன அடிச்சிருக்கான் நம்மளால் அடிச்சிருக்கானா அமெரிக்கா அந்த மாதிரி பார்த்துட்டு இருப்போம் அந்த கேரளாவில் உள்ள மக்கள் வந்து யாருக்கு கையை தட்டலான்னு ரெடியாக வந்திருப்போம் இந்த பழனியல் வாசிக்கிறாரா ஆமாம் அதோ வாசிக்கிறது ஒரு சிலருக்கு நுணுக்கம் தெரியும் நிறைய கேட்டிருப்பாங்க இவங்களோட இவங்களோட தாத்தா வந்தவங்க கேட்டிருப்பான் அவங்களோட குரு வந்திருப்பார் அவர் கேட்டிருப்பான் யார் வாசிக்கிறது நல்லா இருக்கு யாரை வந்து யார் அவுட் பண்ணுறான் யார் எடுபடாமல் போய் யாருக்கு மேல் வாங்கிருக்கான் அந்த வெறியிலேயே உட்காந்துருப்பான் பார்த்துட்டுருப்பான் நைட்டில் பத்து 12 மணி கூட ஆகும் வச்சிருப்பான் எப்போ கைத்தல்லான்னு வெறியோடு பிடிச்சிட்ருப்பாங்க ஒரு இடம் போய் இந்த ஏகேபி பழனிவேல் களிமூத்து வாசிக்கிறாங்கன்னா ஒரு இடம் பழனிவேல் களிமூர்த்தி ஃபெயில் ஆவாரா ஒரு இடம் தடங்கி கீழே விழுவாரான்னு பார்த்துட்டு இருப்பான் வெறி பிடித்த மாதிரி அந்த இடம் கைத்தட்டுறதுக்காக அப்படி ஒரு தரமாக பண்ணுங்க அவனாலே ஒரு குழு வச்சுருப்பான் இந்த வருஷம் அந்த களிமூர்த்திக்கு நம்ம ஒரு கம்பி சேர்வு பண்ண நம்ம நாலு பேர் சேர்ந்து விழாத்தாரங்களே இருப்போம் கோயிலில் தான் கொங்கினி அம்பலங்கள்லாம் கோயில்களில் எல்லா கோயிலும் பண்ணணும் ஒரு தனி வெளி பார்த்துருப்பானுங்க இந்த வருஷம் நம்ம சார்பாக நீ நான் நாலு பேர் சேர்ந்து களிமூர்த்தி ஏற்பாடு பண்ணணும் இன்னொருத்தான் ஆமாம் பணம் பட்ஜெட்டு கோயில் என்ன ஒரு பட்ஜெட்டு ஒரு 10,000 ரூபா கொடுக்குறாங்க ஒரு தவளை தான் ஏற்பாடு பண்ணணும் யாரும் ஏற்பாடு பண்ணுற நம்பர் அவனுக்கு ஈக்குவலாக நம்பர் ஒரு தவளை நம்ம சார் நம்ம சேலில் போடும் போட்டி கேட்க தயார் பண்ண மாதிரி பண்ணிட்டு போனோம் அந்த மாதிரி இருப்பாங்க அப்போ அந்த புதுசாக வரான் இல்லைங்களா இந்த 10 நாளைக்கு தான் கட்டி போட்டு கிடக்கிற மாதிரி கிடக்குறவன் நீங்கள்லாம் அனுப்பி விட்டுறாங்க ஃப்ரீயா இன்னைக்கு ஸ்பெஷல் வருது உங்களுக்கு ரெஸ்ட் என்ன நீங்களாம் வாசிக்காது நீங்கள் ரெஸ்ட் எடுங்க பணம் வந்துடுறாங்க வாசிக்கிட்டு நீங்களெல்லாம் இங்கிலீஷ் மீடியம் வாசிக்கிறாங்க இந்த நாகசுரக்காரங்களுக்கு மட்டும் அந்த ஆமாம் அவங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது இப்போ அவங்களை புதுசாக ஏதாவது பண்ணுங்கள் ஏன்னா அவனுக்கு சேர்ந்த ஒரு நாலு பேர் வந்து வேண்டானே அவங்களுக்கு தகுந்த மாதிரி வாங்கிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு நாள் 10,000 ரூபா வாங்கிட்டு போகிறானே 10 நாள் நம்ம 10,000 ரூபாய்க்கு படுத்து நடக்கிறீங்க வந்து போகிறான் அவனை கவனிக்கு போகிறான் அவங்களும் ஜே ஜேஜேன்னு போகிறானுங்க ஜேஜே வரானுங்க அது அப்படியே பண்ணிட்டு இருப்பாங்க எந்த காலத்தில் அவன் கேட்டுருக்க மாட்டான் அதை ஒன்று ரெடி பண்ணுவாங்க பார்த்து தூங்க மாட்டாங்க போய் அப்படி எப்படி கைகெல்லாம் போட்டு நாங்களாம் பார்த்து போயிருந்தேன் என்ன வாஜர் எங்களுக்கெல்லாம் உங்கள் குரு மாதிரி தான் ஏன் இப்படி அப்படி பண்ணிட்டு இருக்காரு என்ன போடுறாருக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காரு வீட்டு போற ரெடி பண்றாரு போடுறதான் இப்போ காலம் அந்த மாதிரியே பண்ணுவாங்க அவங்க வந்து காலை வச்சா வரிக்கை தான் போகணும் அதில் ஸ்டெடியாக வர முடியாதுன்ற காலங்கள்லாம் இருக்குது சாதாரணமாக தமிழ் வாசிக்கிறோம்னு சொல்ல முடியாது அதுலேருந்து அவங்க பின்வாங்கிட்டு போகல தவிர முழுமையாக வந்து அதை முடிக்க முடியாது அப்போ யாரோ ஒரு சிலர் தான் அதை கரெக்டாக பண்ண முடியும் அது இல்லாமல் பணம் கொடுத்த எப்படி உங்களுக்கு எடுபடாமல் தொழில் பண்ணிட்டு தானே எப்படி வருஷம் வேணான்னு தான் கைத்தட்டுவோம் அந்த 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 சப்ஜெக்ட் போட்டார் அவருக்கு தான் கைத்தட்டுவோம் அவர் வாசிக்கும் போது தான் கைத்தட்டா இவர் ஃபெயில் ஆகிறத வந்து அடுத்த வருஷம் கூப்பிட மாட்டான்னு அதுக்காக பதிலாக அவனுக்கு சொல்லிடுவோம் அவனுக்கு வேண்டிய ஒரு ரெண்டு பேர் நடக்கணும் என்ன ஆனா நீங்கள் ஆயுதத்துல விடுங்க நல்ல ரப்பர் பைபாஸில் விடுங்க அது மட்டும் போயிட்டு இருக்கோம் நீங்கள் ஏதாவது புற்கொழிலாம் காமிச்சு விடாயிருந்தோம் விட மாட்டான் அப்படிலாம் அந்த தொழிலில் வெறி பிடிச்சிட்டு இருப்பானுங்க பணம் வாங்கி போகிறவங்களுக்கு அப்படி செய்வாங்க சின்ன விஷயங்கள் தான் ஒரே ஒரு தாள விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 எண்ணிக்கை இருக்குது தாளமே ஒரு 5 வகை இருக்குது எந்த உலகத்தில் எந்த இசையமைப்பாளர் போனாலும் இந்த 5 குள்ளே தான் வந்தாகணும் அதில் மாற்றமே கிடையாது புதுசு புதுசாக யார் கண்டுபிடிச்சாலும் இந்த 5 குள்ளே வந்து தான் லயம் அதாவது அதுக்கு என்ன சொல்லலாம் நம்ம புரிகிற மாதிரி சொன்னால் எங்களுக்கு தாளம்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஒரே ஒரு ஒரு டக்கு டக்குன்னு போயிட்டு இருக்காங்க அது மாதிரி ஒரு 5 தாளம் இருக்குது 5 தாளம் 5 விதமானது அந்த 5 விதத்துக்கு ஜாதினே பேர் வச்சுருப்பாங்க அதில் அந்த 5 தாளத்துக்கு மட்டும் ஜாதின்னு பேர் வச்சுருப்பாங்க ஆனால் அது தாளமும் தோன்றின காலங்களும் சொல்லுவாங்க இல்லையா புதுசாக ஒரு கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்ல யார் கண்டுபிடிச்சாங்க அதுக்கு வந்து எண்ணிக்கையெல்லாம் தெரியல அது சரியாக காலம் கோடு இப்படிதான் இதான் முதல்ல தாளம்னு முதல்ல போட்டது தீ
பூமியும் கண்டுபிடிச்ச காரணம் மாதிரி ஒண்ணுமே தெரியலனாலும் அதுக்கப்புறம் ஒண்ணுன்னா மேல் நோங்கி வந்துருக்குது. தக்கும் கற்றி கிட்ட தக்க தக்கும் கற்றி இவ்வளவுதான். ஒரே இவ்வளவுதான் மனித இயல்பா செய்ய முடிய மாதிரி ஒரு அந்த கட்டுறது மட்டும் ஒரே டிராப் கரெக்டா ஒரு அளவு வந்து அதுல மாத்திரம் வந்துன்னா அந்த செட் ஆகுது. அப்படி கொண்டாடலாம். அது ஒரு வகை. அது வந்து ஒரு 4 லட்சம் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது 3 லட்சம் எடுத்து தான் கிட்ட தான் தின்னு அடுத்த ஒரு சப்து 5 1 2 3 4 5 தக்க தக்கி அதுக்கு ஒரு அதுக்கு தட்டகாரம் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு உணர்வு உருவம் அதுக்கு அந்த உருவத்துக்கு வெளிப்படுறதுக்காக அந்த பாடம். ஆனால் என்னைக்கு அதுக்கு பேர் இந்த கெண்டச்சாப்புன்னு தாளம். இந்த 5 தாளம் சொன்னேன் இல்லைங்களா, சதுரஸ்திரச்சாப்பு, சித்திரச்சாப்பு, மிசனச்சாப்பு, கெண்டச்சாப்பு, தங்கினச்சாப்புன்னு ஒரு 5 தாளம் தான். இதுதான் உலகம். எந்த இனிமேல் ஒரு உலகம் தோண்டியோ அதில் எல்லாம் மாறுபாடு வந்தாலும் வரலாமே தவிர எந்த உலகத்தில் போய் யார் ஒரு இசை அமைச்சாலும் இந்த 5 குள்ளையே தான் வந்தாலும். அது அதுதான் அந்த நிறைய பேர் தமிழ்காரங்க வந்து பஞ்சபூதங்கள் இந்த வலையை பற்றி பேசும்போது பஞ்சபூதங்களை பயன்படுத்தி இதோட அட்ராக்ஷன் பண்ணி தான் பேசுவார். உலகத்தில் பஞ்சபூதங்கள் 5 இந்த தாளன்றது என்னன்னோ அவருக்கு தெரிஞ்ச ஒரு முதலாம் விஷயத்தில் சொல்லுவார். உண்மைதான் அது. அந்த பஞ்சபூதம் மாதிரி தான் இதில் மேல மாற்றுக்கிறதுக்கு வேற வழியே இல்லை. எந்த இசையமைப்பாளர் வந்தாலும் எப்படி போனால் கணக்கு இப்போ 10 குள்ள 1 லிட்டர் 10 குள்ள தான் எல்லா 100 அடங்கியிருக்கு இல்லையா. அந்த மாதிரி ஒரு அடக்கம் இது ஃபஸ்ட்டு தோற்றம் வரும்போது இப்படி ஒரு உருவம் இல்லாமல் வந்தது தட்டு மடக்கு. இவ்வளோதான் இது ஒரு இது 6 தாளம். மறுபடியும் 1 2 தட்டு 1 தட்டு இப்படி போட்டாங்கன்னா திசரன் போட்டாங்க. அதில் உருவாக தான் அதுலேருந்து வேறு மாறு பார்த்து இதுக்கப்புறம் தான் அதில் மாற்றங்கள் வருது. இன்னும் ஒன்று சதுரச்சரம் திசரம் மிசரம் அடுத்தது 7 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 இதுதான் அதனுடைய உருவம். அதுக்குள்ள 7 அச்சரம். அடுத்தது சதுச்சரம். சதுச்சரம் தான் 4 தக்கும் கற்று கிட்ட தக்க 1 2 3 4 இப்படி வந்துட்டாங்க. கண்டம் 5 1 2 3 4 5 1 2 3 4 5 இது ஒரு சப்ஜெக்ட். இது ஒரு தாளம். இதெல்லாம் இந்த 4 சொல்லியிருக்கேன். இது 4 மட்டும் நடைமுறையில் எல்லாரும் கையாளுவாங்க. ஓரளவுக்கு கையாளுவாங்க. நார்மலாக 6 தாளம் சொன்னீங்களா, இந்த தட்டு மடங்கு இது மட்டும் வந்து எல்லாருக்கும் தெரியும். வாசிக்கிற அத்தனை பேருக்கு தெரியும். அதில் இந்த திசரன்றது இன்னொரு ஸ்டெப் அடுத்து குறிப்பிட்ட பேருக்கு தெரியும். மிசரம் வரைக்கும் எல்லாருக்கும் பொதுவாக மிசரம் கண்ணம் வரைக்கும் ஒரு வித்வானங்கள் எல்லாருக்கும் தெரியும். சங்கீர்ணன்றது நடைமுறையிலே கிடையாது. யாருமே அதை எடுத்து கையாளதில்லை. கோயில் திருவிழா நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நிறைய பாண்டிச்சேரி சுற்றி திருவிழா சாமி புறப்பட்டோடனே கோயில் வெளியில் வந்தோடனே ஒரு அந்த சத்தியத்தம் நான் சொல்கிற தகவல் நின்று பார்த்துப்பாங்க. அந்த தாளம் போடுறவங்க போட்டு அவனை மட்டும் கரெக்டாக எல்லாம் மைண்டட்டாக பார்த்துட்டே இருப்பாங்க. மிஸ்டேக் பண்ணால் அந்த அப்போ தான் இந்த மாதிரி தாளங்கள்லாம் கொண்டு வருவோம். இது சங்கீர்ணம் பண்ணுறது. இது 9 அச்சரம். தக்க 1 2 3 4 5 6 7 8 9 இப்படி அமைச்சிருக்காங்க. இதான் அந்த முழுவடி தாளத்துக்கு தோற்றம்னு சொல்லக்கூடாது. இது பிறகு இதுக்கு ஒரு அடிப்படையாக சதுத்தரம் திசரம் மிசரம் கெண்ட சங்கின்னு 5 பேர் வச்சு தான் இது சேர்ந்து ஒரு சப்ஜெக்ட்லையும் 7 பிரிவு வருது. உள்ள 7 பிள்ளைங்க வராங்க. அவங்க ஒரு அந்த சதுச்சரமாக அவங்களுக்கு 7 பிள்ளை, திசரமாக அவங்களுக்கு எப்படின்னு பார்த்தா 38 7 5 3 அந்த மாதிரி வந்துடுறாங்க. இதில் மாற்றுக்கு அதுக்கப்புறம் அந்த ஜாதியாக பிரிக்கிறாங்க. சதுச்சர ஜாதி அதுக்கு 7 பிள்ளை, திசர ஜாதி அதுக்கு 7 பிள்ளை. அப்படி வரும்போது அதில் தான் 7 தாளங்கள் கொண்டாடுறாங்க. ஆமாம், இந்த 35 தாளத்தில் தான் இதுக்குள்ளே அது பெரிய விஷயம். அதுக்குள்ளே போகிறதே கிடையாது. அது போனால் தான் அது எங்கெங்கே பயன்படுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த மல்லாரின்னு வச்சுப்பாங்க. அந்த கோயில் சாமி பரப்படுது இப்போ அது புதுமையான தளம். இப்போ இந்த 35 தாளத்தில் இந்த 7 பிரியுது இல்லைங்களா, இந்த 5 லேருந்து 7 பிரியுது தாளம். இதில் ஏதாவது ஒன்று எடுத்து கையாளுவாங்க. அப்போ நான் இப்போ இந்த பணம் வாங்கிட்டு வராத அவருக்காக இதில் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து
இதுல உள்ளது இந்த அஞ்சல் உள்ளது அந்த அஞ்சல் உள்ளது அந்த தவுல்தாருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த அஞ்சுக்குள்ள ரவுண்டு ஊர்வலத்தவங்க போயிட்டு இருந்துப்பாரு. இந்த அஞ்சு அங்கேயே இருக்குறது அவருக்கு தெரியும், தெரிஞ்சிருக்கலாம் தெரியாம இருக்கலாம். ஆனா அது கையாளாம முறையில ஒதுக்கப்பட்டு வச்சு அந்த நடைமுறையில் கொண்டாடாம ஒரு பொட்டிஷன் இருக்குது. இந்த அமைப்பு மாறுது, இப்படி மாறுது. அவங்க வேற விதமா அந்த குரு மாறும். 35 ஒரு 15 வேற விதமா மாறும். இப்ப அவங்க அந்த இதுல பொருத்தமா வச்சுட்டு அதுல பொருத்தமா வாசிக்க முடியும். இதே அதுல வாசிக்கலாம். அங்கேயுமே ஒரு பொருத்தம், அதாவது நம்ம தெரிஞ்ச ரூட்ல போறதுக்கும் சௌரியமா போயிட்டு வர்றதுக்கும் இது புதுசா ஒரு ரூட்டை கொண்டாந்து கொடுத்துட்டோம்னா நம்ம என்னடா இதுல போறதுக்கு அந்த அந்த ஃபீலிங்லயே நிறைய தவறுகள் பண்ணுவாங்க. அவங்க கரை சேர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா வந்து சேருவாங்க. அதுக்காக இந்த 35 தளத்தை எடுத்து கையாளும். அவங்க தனி அதாவது அவங்க ரஜினி வர்றாரு, கமலஹாசன் வர்றாருங்கிற மாதிரி வந்துருவாங்க. அவங்க தேவை தனித்தன்மை. இது வந்து எப்போ வந்துருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு 100 வருஷம் அதாவது நீடாமங்கலம்னு சொல்றாங்க, நீடாமங்கலத்துல தம்பின்னு சொல்றாங்க. அவங்க காலகட்டம்லாம் வரும்போது தான் இதை தனியாக வந்திருக்காங்க, தனி மெஜாரிட்டி. அப்புறம் வளையப்பட்டு வந்தார், அப்புறம் இந்த நால்வர்னு வந்தாங்க. அதுக்கு பிறகு எங்களோட சீனியர் எங்களுக்கு முன்னாடி எங்கள் குரு கிட்ட வந்த சீனியருக்குப்பா ஏ மன்னார்குடி வாசுதேவன் முத்துக்குமார் சாமி அப்படின்னு அவங்க நிறையா இருக்காங்க. எங்களோட சீனியர் எங்களோட படித்தவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி. அப்புறம் அவங்க தனித்தன்மை அவங்க ஒன்றும் கிரேட் வந்த உடனே அவங்க யாரையும் சந்திக்க தயார் தைரியம் வந்த பிறகு எனக்கு செட்டு வேணாம், செட்டுன்றது நான் இந்த சொன்ன பார்த்தீங்களா அடிமை. ஆ 10,000 ரூபாய்க்கு நம்ம போய் படுத்து கிடக்கணும் நான். அது கிடையாது அவங்க ஏன்னா அவங்க போகணும் இது கார் அவனு போங்க காரு யார் வந்து பஸ் ஸ்டாப்ல வந்து அவங்க வெயிட் பண்ணி கூட்டு போவான். இவன் போய் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி இந்த பருவத்தில் ட்ரெயின் ஏறும்போது சாப்பாடு கொடுப்பாருங்கிறது 10,000 ரூபாய் பார்த்து. ஆனா அந்த அந்த வாழ்க்கையை வந்து நான் இன்னைக்கு பேச முடியும். இவங்க 10,000 ரூபாய் வாங்கி போறவங்க பேச முடியும். ஏன்னா அவங்க நான் வாசிக்கிறதுக்கு நான் இங்கெல்லாம் வந்து பேசுற தைரியம் விடுவேன். அந்த 10 வருஷம் நான் 7 வருஷம் நான் இந்த இசை பயணத்தை கத்துக்கிட்டது 10 வருஷம் அந்த அவங்க கிட்ட அடிமையா இருந்து கட்டுப்பட்டு வாழ்ந்தது. அது கட்டுப்பாடான வாழ்க்கைன்னு வச்சுக்கலாம். இது கட்டுப்படாத வாழ்க்கை. எது இந்த தனித்தவள்ன்றது உனக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் டேலண்ட் உள்ளவங்களா தான் தைரியம், அதாவது அந்த சமாளிக்க தன்மை உள்ளவங்க உங்க சப்ஜெக்ட் அப்படியே நிறுத்து ஐயா எனக்கு நான் 10,000 ரூபாய் பணம் வாங்கிட்டு வரேன் நான் சௌரியமா வாங்கி போறேன் வேற ஒரு தாளம் போடுப்பா எனக்கு தெரிஞ்ச தாளத்தை போடு அப்படிலாம் வாக்குவாதம் நடந்துருக்குது. அப்புறம் ஏங்க நீங்க ரெடி பண்ணிட்டு வந்துருக்கீங்க, நீங்க ஒரு ஒரு ஃபார்முலா தயார் பண்ணி வந்திருக்கீங்க, அதான் எனக்கு எப்படி தெரியுமா நீங்க கொண்டாந்து இங்க விதைக்கிறீங்க அதை நான் செய்யணும். நீங்க என்ன பணம் தரீங்க எனக்கு பார்த்து தருவாங்க, அவங்ககிட்ட நான் நல்லா பெறுவாங்களோ மக்கள்கிட்ட நல்லா பெறுவோம். உங்க சப்ஜெக்ட் அங்கேயே வைங்க நான் வாசிக்கிறேன்னு வாசிப்பாங்க. பாதி பேர் ஏற்றுப்பாங்க, பாதி பேர் முரண்படுத்தி விட்டுருவோம். இந்த பழமை என்னது பாரம்பரியம்னு பேசுறவங்க அதை இவர் சொல்ல ஏற்றுக்க மாட்டாங்க. இவர் என்ன சொல்றாரு, நான் ஸ்டாரா இருக்கணும்னா எனக்கு நான் கையாளுவோம் எனக்கு தெரியும் எனக்கு என்ன ஒரு தாளம். அவங்க இந்த தாளக்காரன் கூட நிறுத்திருக்கேன் அவங்க கூட ஒரு மாதிரி இப்போ நான் கூட்டுறதுன்னா அந்த தாளத்தை போடா தம்பி ரெட்டு வாசி அப்படிலாம் பெரிய பேர். அப்போ வந்து அவங்க வந்து தைரியம் உள்ளவங்க எல்லாத்தையும் சமாளிக்கும். அந்த மாதிரி லிஸ்ட்டு தான் வளையப்பட்டு மாற்றங்கள் பண்ணவங்க தான் வளையப்பட்டு இதெல்லாம் இருக்காங்க. பாண்டிச்சேலாம் இருக்காங்க. மனிதனுக்கு யோகங்கள் இருக்குது, யோகமும் உள்ளவங்க தான் அவங்க. எல்லா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயசுலேயே அவங்களுடைய அந்த குரு ஸ்தானத்தை வந்து எவ்வளோ பெரிய அறிஞர்களாக இருந்தாலும் எவ்வளோ மேதைகளாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நம்ம சொல்ல கேட்குற காலகட்டங்கள் வரைக்கும் நம்ம ராஜா வந்துடும். அதுக்கு பிறகு அவங்க வந்து பூஜாமா வேண்டாம், ஒரு உயர்நிலை மதிக்கத்தக்கவங்களாக இருந்தவங்க ஒரு சாமி பார்க்குற மாதிரி குருவை பார்க்குற மாதிரி யார் பார்த்தாலும் அவங்க ஒரு குருன்ற மாதிரி அவங்க அந்த இடத்த பிடிச்சிட்டாங்கன்னா தான் முழுமையான குரு. அதில் வந்து தஞ்சாவூர் அண்ணன் சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்துட்டு ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. நான் போனால் கூட அவங்கள போய் நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு ஐயா நல்லா இருக்கான்னு கேட்டு வரணும். ஏன்னா அந்த பாங்கோடு அவங்க இருக்கான், வா வா நல்லா இருப்பா நீ எங்கே படிச்ச நல்லா ஆசிரியா நல்லா இருப்பான் அப்படி அந்த ஆறுதலான ஒரு வார்த்தைக்கு வரணும். அவங்க ஸ்டேஜ்லேயே இருந்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டும் ஒருத்தவங்க ஆதரவு நிறைய பேர் இருக்கிறதுனால தான் நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க. இன்னைக்குள்ளதில் அவங்க தஞ்சாவூர் அண்ணன் அவங்க இயற்கை இது இயற்கை பண்ணலாம் வந்து அவங்க ஒரு ஸ்டார் மாதிரி உங்களாலுமே அவங்ககிட்ட பேசுறதுக்கு ஏற்ற மாட்டாங்க. அதுக்காக செல்வாக்கும் எல்லா இடத்துலையும் இருக்கணும், எல்லா பழக்க வழக்கங்களும் இருக்கணும். தெரிஞ்ச இடத்துல நான் இப்போ பாண்டிச்சேரி வரேன்னா உங்களை பார்க்க முடியல எங்கள் உங்களை நம்பி வந்துட்டேன் என்னை பார்க்க முடியல இன்னும் ஒருத்தவங்க ஆதரவு எனக்கு கிடைக்கணும். அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கங்கள் இருந்துட்டால் யாருக்கும் நம்ம பயப்பட இல்லை. ஏன்னா உங்களை பாருங்க தாமரை நான் சொன்னார் இங்கே வரதுனா காணும் நான் யாரை போய் தேர்றது திரும்பி ஊருக்கு போகிறது பணம் இருக்கடா காரில் எட்டாந்து விட்டு போயிட்டு அப்படின்னு போகிற மாதிரி தானே வச்சுக்கேன் அவங்க ஒன்றும் பண்ண முடிய மாட்டேன். அந்த மாதிரி சப்போர்ட்டிங்லேயே இருக்கிறவங்களை வந்து கே கே பண்ணா அரசியலோட மூமெண்ட் பண்ணிப்பாங்க. பெரிய நிலையில் இருப்பாங்க, பெரிய நடிகர்கள் வந்து உறவுல இருப்பாங்க. பெரிய பாண்டிட்டில் பாண்டிச்சேரியில் பெரிய ஸ்டாரும் ஒரு நாயகரங்க அந்த இடத்துல நிற்கிறேன்னா அவங்க காரை எடுத்துவான்
அந்த மாதிரி ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து எல்லா இடமும் செல்வாக்கா இருக்குது. சில பேர் வந்து இந்த தொழிலும் படித்து இப்போ தஞ்சாவூர்னா வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு போகிற இடத்தெல்லாம் பத்து பேர் வந்து என்ன நிற்பான், ஐயா பஸ்ஸில் ஏன் ஐயா நிற்கிறீங்க, இங்கே எங்கே போகணும் ஐயா, நான் கொண்டு விட்டுட்டு போகிறேன், அந்த ஆதரவு வந்து அவங்களுக்கு அதான் அவங்களோட வாழ்க்கை. அவங்க ஆனால் என்னைக்கும் இவங்ககிட்டயே போக மாட்டாங்க யாரும், அவங்ககிட்ட நிறைய டெய்லியும் ஒருத்தவனா போயிட்டு ஏதாவது தெரிஞ்சுக்கிறோம் பத்து மூன்று அடிப்படை சேர்த்துருப்பாங்க. அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு என்ன யார் வருவாங்கன்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது, யாரும் நம்ம இப்ப பேச ஆரம்பிச்சா நம்ம அதை பத்தி பேச வேண்டியது. நேற்று நைட்டு அதை எடுத்து எடுத்து பாக்குறேன் பார்க்க போத அந்த அஞ்சு தானம் அதாவது ஒரு உலகத்துல புதுசா அறிமுகம் பண்ணது. அதுக்கப்புறம் தான் இந்த விரல விட்டு என்றதுக்குன்னு வந்தது. சதுரச்சர சாப்புன்னு இருந்தத சதுரச்சர ஜாதி துருவம், சதுரச்சர ஜாதி மட்டிமம், சதுரச்சர ஜாதி துருவம் மட்டையும் திருப்பட துருவம் மட்டையும் ரூபகம், சதுரச்சர ஜாதி ரூபகம், சதுரச்சர ஜாதி ஜம்பை, சதுரச்சர ஜாதி திருப்படை, சதுரச்சர ஜாதி ஏகனம், அப்படி நாலு பேர் இருக்குது. இது இல்லாமல் நமக்கு தெரியாமல் ஒரு இன்னும் அந்த சமஸ்கிருதத்தில் பேர்லாம் இருக்குது, அந்த மொழியில் பேர் இருக்குது, அதெல்லாம் நமக்கு எங்களுக்கு குருலாம் சொல்லலை. அது இன்னும் ஒரு முழுமையான வேறு பேரும் மாற்று பேரும் இருக்குது. இது நம்மளுக்கு புரிஞ்ச மாதிரி பிள்ளைங்களுக்கு புரிஞ்ச மாதிரி உள்ள பேர் இது. இதுக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த தாளெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் இங்கே ஆல் இண்டியா ரேடியோவில் போட்டிருக்கேன், என்ன ஆல் இண்டியா போட்டிருக்கேன், ஏஆர் போட்டிருக்கேன். ஏஆரில் நான் உள்ளே காலை வைக்கணும்னா இதெல்லாம் தெரிஞ்சால் தான் போக முடியும். என்னோடய வளர்ச்சி வந்து தொழில் வந்து மூணாவது நாலாவது படிப்போட தொழில் அப்பா கற்றுக்கிட்டாங்க. இதில் தியரி படிக்கிறதும் இருக்குது, தியரி வந்து எங்களுக்கு கிடையாது. இந்த நாலாவது அஞ்சாவது படித்த பிள்ளைங்களுக்கு தியரி சப்ஜெக்டே கிடையாது, எட்டாவது பிறகு படித்தவங்களை தான் அந்த சப்ஜெக்டில் கொண்டாடுவாங்க. அதுக்காக தான் இப்போ வந்து அண்ணாமலை இன்ஸ்டியூட்டில் இந்த நம்ம பாரதியார் பல்கலைக்கூடம் இந்த மாதிரி உள்ளது தான் அந்த வகுப்பு வச்சுருக்காங்க தியரின்னு ஒரு சொல். தீரை பற்றி எங்களுக்கு தெரியுதுங்களா, படி அதாவது படித்து எழுதுகிற விலை கிடையாது இருக்குது அப்படி இல்லை. இல்லை இல்லை, அதான் அந்த தொழிலுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க கிளாஸு, அதாவது அண்ணாமலையில் ஒரு சப்ஜெக்ட் போட்டு வச்சுருக்காங்க. நான் சொல்கிற சப்ஜெக்டாக என்னென்ன தீரி என்னென்ன படிக்கணும் என்னென்ன எழுதணும்னு இருக்கும், சுரஸ்தானங்களையோ ராகங்களையோ எதுனா தவளை என்னென்ன தாளங்கள் இருக்குது, எப்போ இந்த தாளங்கள்லாம் இருக்குது, இதுலேருந்து இந்த விரிவாக்கத்தெல்லாம் எழுதணும் அப்படிலாம் இருந்திருக்கு. எங்களுக்குலாம் அந்த சப்ஜெக்ட் கிடையாது. அப்படி இந்த 35 ஆளுக்கு பேர் சொன்ன பிறகு தான் உள்ளே போக முடியுது. அதுக்கு தான் அப்படி தான் கேட்பாங்க. உங்க உங்களுக்கு தெரிஞ்ச தாளத்தில் கிளாஸ்மேட்டு எங்கே, அப்போ அவர் அண்ணாமலையில் வாதியாராக இருக்கார். இன்னைக்கு அவரு ஒரு ரூபா கிட்ட சம்பளம் வாங்குறாரு. ஆனால் அண்ணாமலையில் கேட்டால் மூணாவது நாளாக படித்து விட்டேன், என்னோடய படிப்பு படித்து விட்டேன். அதுக்கு எவ்வளோ எதிர்ப்புன்னு கேட்குறீங்களா, நியாயமாக பார்த்தா கிடையாது. ஒரு டிகிரி முடிச்சுட்டு பெரிய இது முடிச்சுட்டு வரவங்க அந்த பணம் வாங்குறாங்க. இங்கேயும் இங்கே அண்ணனுக்குலாம் இன்னும் வேலை ஆகலை. இதான சண்முகம் அவங்களுக்கு வந்து பர்மனன்ட் பண்ண மாட்டுறாங்க பாண்டிச்சேரி கவர்மெண்ட்லேயே. அவங்க பண்ணாலும் கவர்மெண்ட்டில் யாரையும் பிடிச்சி எங்களுக்கு 10 வருஷம் 20 வருஷம் சர்வீஸ் ஆகிடுச்சுங்க, எங்களுக்கு பர்மனன்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்க போனாலும் அங்கே என்ன நோக்கம்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே படித்தவங்கலாம் மியூசிக், அதாவது மியூசிக்கலில் வந்து பிஏ அப்படி வந்துட்டவங்க இருக்கும்போது அவங்க அது இல்லையே அவங்களுக்கு இதுங்களுக்கு எப்படி நீங்கள் அப்படின்னு கூட உள்ள சக அவங்களே என்னுடைய எதிர்ப்புலாம் நிறையா இருக்குது, அதனால வர முடியல. அவங்க கொடுக்கறதுக்கு தயாராகவங்க என்ன சாணனியை பாரு, நீ இப்போ நீ எல்லாம் படிச்சுட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, அவர் 10 வருஷத்தில் என்னென்ன பண்ணியிருக்கிறாரு அந்த உள்ள நீ பார்த்துருக்க. உங்கள் கூடத்தில் வந்து நீங்கள் வந்து உங்கள் துறையில் என்ன சாதிச்சிருக்கீங்க, லஞ்சம் வந்து என்ன செஞ்சீங்க அப்படிலாம் கேள்வி என்னவும் பண்ணி சர்வீஸே முடிய போகுது. அவங்களே எப்படியாவது பர்மனன்ட் பண்ணி வரணும் அந்த சப்ஜெக்ட்டுன்னு நினைக்கிறாரு, முடியல. அவரோட போகிறதில்ல, அவரு சொல்கிறது என்னோட போகிறதில்ல. இதுக்கப்புறம் எவனோ ஒருத்தன் வந்தானா அந்த சூழ்நிலை வரக்கூடாது. அவனும் இந்த மாதிரி நம்மள மாதிரி அடிமை, அதாவது ஆஃபீஸ், அதாவது 3 மணி நேரம் வேலை, 5 மணி நேரம் வேலை, இன்றைக்கி 8 மணி நேரம் வேலை பார்த்தா தான் சம்பளம் இல்லைங்களா. அந்த இது உள்ளது டெம்பரவரி வச்சுக்கிறது கான்ட்ராக்ட் போய் சம்பளம் மாதிரி பர்மனன்ட் பண்ணி கொடுத்துருந்தேன். அவனாவது அடுத்து வரவனுக்காக ஒரு நல்ல வழி கிடைக்கும். ப்ளீஸ் அவங்க இந்தியா இவர் ஃபைட் பண்ண தெரிஞ்சு நல்ல அந்த கூட்டு தெரிஞ்சு இவர் செய்வார், அவராலேயும் முடியல. இன்னும் என்ன மாதிரி ஒருத்தன் வந்துட்டான்னா அங்கே எதுவுமே தெரியாது. கட்டுப்பாடாக வேலை செஞ்சு அந்த சம்பளம் வாங்குறோம், 1 லட்சம் சம்பளம் வாங்குறோம், ஒரு வேலையுமே வந்துட்டான் அதை எடுத்துக்கு.
அது தகுதி அவங்கள ஒரு கடவுள் கொடுத்துட்டானா எவனை தயார் பண்ணி வந்து வந்துட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. 10,000 15,000 சம்பளம் தான், 20,000 ரூபாய்க்குள்ள சம்பளம் தான். 5 மணி நேரம் வேலை பார்க்கணும், 1 மணி நேரம் வேலை போட்டாச்சுன்னா போச்சுன்னா அன்றைக்கி அன்றைக்கி எவ்வளோ அதில் பிடிப்பு, அப்படி தான் அவங்களுக்கு நல்ல சம்பளம். நான் சொல்கிறது அவளுக்கு மட்டும் இன்னும் இல்லைண்ணே, இது வந்து 15 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஆரம்பிச்சிருந்ததில்ல, ஆனால் இன்னும் அந்த நாசுரம் கவலுக்கு மட்டும் இந்த அந்த சப்ஜெக்ட் அவங்க அந்த இடத்துக்கு கொண்டுக்காமல் வச்சுருக்காங்க. எல்லா ஊரையும் சொல்லுவாங்க, இங்கேயும் அவங்க தான் பெருமையாக சொல்லுவாங்க, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. கொடுக்காதக்கான இவருடைய அவருடைய வறுப்புகள் போராட்டம் பண்ணி வாங்கிறதும் இல்லை, அது பேசிக்க நாசுரம் கவலு வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு டிப்ளமா முடிச்சுட்டு வந்திருந்தாங்கன்னா இது இவ்வளோ வாங்க சம உரிமை கேட்குறோம், நீ என்ன படிச்சிருங்க, நீங்கள் உங்களுக்கு அவங்க அந்த அவ்வளோ சம்பளம் எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்குற அளவுக்கு மற்றவங்க படித்தவங்க கேட்குறாங்க இல்லைங்களா. நீங்கள் என்ன எட்டாயிரம் பத்தா படித்தவங்க, நீங்கள் ஒரு எம்எஸ்சி முடிச்சு விட்டு வந்தவரையோ இல்லை ஒரு அப்படி எப்படி அதை எதிர்பார்க்குறீங்க, இதெல்லாம் வந்து நம்ம இது வந்து உள்ள சூழ்நிலை, நம்ம இது நம்ம வெளியே பற்றி பேசப்படுறது இல்லைங்களா, இது வந்து இந்த ஊருன்றதுனால அப்படிதான். இப்போ பாபு இந்த சம்பளம் வர்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து பணம் கட்டினா எனக்கு என்னோடய 1 லட்சரூபா கட்ட முடியாத காலகட்டத்தில் 5 லட்சரூபா பணம் எனக்கு அண்ணன் கேட்டாங்க. அங்கே எங்கள் அண்ணன் தான் இருந்தாங்க, நான் சொல்கிற சிதம்பரம் பக்கிரிசாமின்னு அவங்க ஒரு நாசுரம் இருந்தாங்க அண்ணாமலையில் வாதியானதாங்க. அவங்க கொஞ்ச நாள் தானாங்க ஏதோ ஒரு விபத்தில் இருந்துட்டாங்க. அவங்க சொன்னாங்க அவங்க சேர்ந்த உடனே நம்ம யார் யார் வாங்க முடியும் ஒரு 5 லட்சரூபா பணம் ரெடி பண்ணுறாங்க. உனக்கு உனக்கு உள்ளே வந்துட்டீங்கன்னா உனக்கு என்னென்ன சௌகரியங்கள் இருக்குது, பிள்ளைங்க டாக்டர் படிக்க வைக்கணும் ஃப்ரீ, அஞ்சு லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் கூட பணம் கட்டிட்டு போயிருப்பாங்க. ஏகேபி தான் அங்கே வந்து பழனிவரன் வந்து அங்கே வந்து தலைமை ஆசிரியராக இருந்திருக்காங்க. அவங்க அவங்க ஒரு 5 வருஷமாக என்ன வந்திருக்காங்க. அவங்களுக்குலாம் அந்த மாதிரி சம்பளம் அந்த ஒரு ரிட்டைர்மெண்ட் வயசு சம்பளம் வந்தாங்க. அதில் யார் இருக்காங்க, சீர்காழி கோவிந்தராஜ் இருந்திருக்காரு, மதுரை சோமன்றவங்க வந்திருக்காங்க, பெரிய பெரிய ஜாமான் தான் அந்த தலைமை அந்த இசைக்கழகத்து இசை இந்த நாகசுர தவில் இசைக்கு மட்டும் இசை பரதநாட்டியம் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான். பாராட்டு விழா நடந்திருக்கு, எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்ப எனக்கு பத்திரிக்கை வந்தது போக முடியல. எங்க தனியா நான் பருவத்துல யாராவது ஒரு கம்பெனி ஆளு இருந்தா போய் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போற மாதிரி இல்ல, போக முடியல. சனிக்கிழமை அன்னைக்கு வந்து சனிக்கிழமை புதன்கிழமை அன்னைக்கு அது நிகழ்ச்சி. அவர் வந்து அடையார் காலேஜில் தவுள் ஆசிரியராக இருந்தது. அப்புறம் அதை முடிச்சுட்டு ரிட்டைர்மெண்ட் வயசான பிறகு அவங்க அண்ணாமலை பண்ணுறோம் அவங்க செட்டியார் அதில் வந்து கொஞ்சம் நல்லா வேலை பார்த்தேன். அது அங்கே தான் கழக அந்த அண்ணாமலை மன்றத்தில் தான் நேற்று அந்த நிகழ்ச்சியை இந்த புதன்கிழமை நினைக்கிறது நிறைய பாங்க. அங்கே ஒரு 100 மாணவர்கள்கிட்ட அவங்க அந்த ஊரில் இருந்து ஒரு சர்வீஸில் தயார் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் அடையார் காலேஜ்லேயும் இருந்தது, அங்கேயும் சங்கீத மியூசிக்கல் தனியாக இருக்குது. மாணவர்கள் கௌரவப்பட்டாங்க, அதாவது ஒரு குறிப்பிட்ட வயசு வயசு அவங்களுக்கு நம்ம எதாவது செய்யணும் நன்றி கடன் ஒன்று செய்யணும் இல்லைங்களா, யாராவது செய்யணும் கவர்மெண்ட் வந்து கலைமாமி கொடுத்தாங்க அது மாதிரி உள்ளது. கற்றுக்கிட்ட மாணவர்களோ இல்லை சங்க கலைஞர்களோ வந்து அவரை ஒரு கௌரவப்படுத்தணும் அப்படின்னு ஒரு நினைக்கும் போது ஒரு சர்வீஸ் முடிச்சு வந்துருக்காங்க, ஒரு பிள்ளைங்களை தயார் பண்ணி வந்துருக்காங்கன்னா ஒரு பெரிய விஷயம். அவங்களுக்கு ஒரு மரியாதை பண்ணணும்ட்டு அது மாணவர்களை மட்டும் சேர்ந்து சொல்லுவாங்க. ரெண்டு பணம் போட்டு அவங்களுக்கு ஒரு தங்க பதக்கமாக ஏதாவது ஒரு பொன் முடிப்பு ஒரு பணம் முடிப்பு இல்லை அவங்க எப்படி விரும்பினாலும் அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு அதான் கேட்டால் அவங்க தானே அங்கே தானே வேலை பார்த்தாங்க, அண்ணாமலையில் தானே வேலை பார்த்தாங்க, ராஜா மன்றத்தில் தானே வேலை பார்த்தாங்க, ஏன் அவங்களுக்கு அது ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க, அந்த நிகழ்ச்சி தரமாட்டாங்கண்ணா, நீங்கள் வரணும் 75,000 அந்த பசங்க சொல்கிறோம் வாடகை. வேலை பார்த்தாங்க ரிட்டர்ன் ஆகிட்டாங்க, அதை பற்றிலாம் கேள்வி இல்லை. நான் அது வாங்கிச்சிருக்கேன், அதில் வந்து பொங்கல் விழா வாங்கிச்சிருக்கேன், பொங்கல் பூக்கடை முன்னாடியே ஒரு டேனி தருமா அந்த மன்றத்தில் ஒரு 30-20 வருஷத்துக்கு மேலதான் இருக்கும்.
அந்த மாதிரி ஒரு பெரிய விதைகள் தான் இன்னைக்கு நமக்கு தெரியாம போயிருக்காங்க. ஆமா, ஆளை தண்ணி போனவுதான் மாதிரி, அதாவது கூட்டு போயிருக்காங்க, கூட்டு போயிட்டு அங்கேயே வச்சுட்டாங்க குடும்பம். அங்க சோமா சாரி வந்து இந்த சத்தியல் இருக்குல்ல மணி சத்தியல், அவங்க அம்மாவில்தான் நம்ம ஏழுமலை கடம்பூர் ஏழுமலையோட வாரிசு அவங்க முன்னோர்கள் தான். யாரும் தெரியல, என்ன முறைன்னு தெரியல, சித்தப்பாவா மாமாவா குப்புசாமியா. குப்புசாமிக்கு அந்த மணி அப்பாவுடைய பேர் குப்புசாமி, அவரும் குப்புசாமி, மணி அப்பாவோட பேரும் குப்புசாமி. சோமா சாரி என்றவரு யாரோட முறை, ஆனா நம்ம பண்ணிட்டுதான் இந்த ஒண்ணு சத்தியல் குடும்பம் இல்ல சோமாசாரி வர முடியாது, அதுக்கு குறுக்க ஒரு ஏழ்மணன் அப்பாவோ இன்னும் இந்த சத்தியல் அப்பா இந்த மாதிரி உள்ளவங்க ஆசாரிகள்லாம் சேர்ந்து இவருக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மரத்தை வாங்கி கொடுக்கறது. அவங்க கொண்டு போற வரைக்கும் ட்ரெயின்ல எடுத்து போக முடிஞ்ச வரைக்கும் எடுத்து போட்டு பாக்கி இங்கே இருந்துக்க அந்த வாட்டம் ஆசாரி கையாள செஞ்சிருக்க, அப்புறம் அதுக்கப்புறம் ட்ரெயினில் ஏற்றி அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் மரம் போயிட்டு இருந்தது. அதில் தான் மரம் வாங்கி கொடுத்து இங்கேயே மரத்தை போட்டு வச்சுருக்குறது எடுத்து போகிறது, அப்புறம் சும்மா ஒரு பழத்தை நோண்டி அதில் ஒரு பட்டையை செட் பண்ணி மர கடைசியில் பிடிச்சது. உங்களுக்கு இந்த ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில், ஆனால் இந்த வயசுன்னு இருக்கும், ஆனால் நீங்கள் அதை பார்த்துருக்க மாட்டீங்க இந்த மண்ணில் தரப்பட்ட அது இங்கே இன்னும் இருக்குது இருக்கும் அதை மாற முடியாது. வீண குடத்துக்கெல்லாம் இருந்துருக்கும் கையில வரும். ஆமா, ரெண்டு ஒரு ஆள் பத்தாது, ஒரு ஆள் பத்தாதுங்க, ஒரு ஆள் பத்தாது. உட்காந்து சுத்த முடியாது. கீழே ஒரு பெரிய பள்ளம், அதாவது ஒரு மூணு அடி பள்ளம் கீழே இருக்கு. ஆமா, ரெண்டு அடி கட்ட இந்த கட்டையினோட என்ன டவுல் கட்டா என்ன ரெண்டு அடி வருமா வரும். இது வந்து நம்ம வண்டிக்கு கட்ட வண்டிக்கு போட்டுருந்தாங்க சக்கரம், அந்த அச்சு தான், அந்த அச்சியை போட்டு அந்த குடத்தை அச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் ஜாயின் பண்ணிட்டு அது ரோல் ஆகும். இந்த கட்டை மட்டும் தரையில சுத்த சுத்த சுத்திக்கிட்டே இருக்கும், ரெண்டு பக்கமும் வலுவான சுத்தணும். ஒரு ஐம்பது கிலோ இருக்கு மரம் கயிறு கத்தரில் தான், ரெண்டு ரெண்டு ஆள் இருக்குன்னா கையை சுத்திக்கிட்டே இருக்கும். பொழுதுக்கும் சுத்திட்டு தான் அவரு குடிக்கிறது கிடையாது, நம்ம மனுஷெல்லாம் வச்சிருக்கோம் அந்த மாதிரி குடிக்கலாம் கிடையாது. தரையில தரையில ஒரு பழகை அடிச்சுட்டு இந்த பள்ளத்துல தரையில மட்டம் பிடிக்கிற ஒரு பழம் இந்த மாதிரி ஸ்டாண்ட் பண்ணிட்டு அது பாதி கட்ட மண்ணுக்கு மேல வரும், மேல வர அதை மட்டும் சீவி சீவிட்டு போயிட்டு வரும், கீழே போயிட்டு போயிட்டு சுத்திட்டு வரும், பாதி மண்ணு கீழே போயிட்டு இந்த பள்ளத்துக்கு போயிட்டு போயிட்டு வரும், மட்டம் பண்ணி இறக்கிடுவாங்க அவ்வளவுதான். அந்த வேலை இந்த சுத்திர வேலை அதோட முடிஞ்சு போச்சு, அது மேல அந்த அச்சு குட்டி எடுத்துட்டு கையில வந்த வேலையில உங்களுக்கு ஒரு கட்டை வந்து ஒரு ஒரு மாசம் கூட ரெடி ஆகல, பரபரப்பு கிடையாது, யாருக்கும் தேவையில்லை. அன்னைக்கு கரெக்ட்
கஷ்டம் அது பில்ட் நமக்கு அஜி அந்த இந்த பாதியில பில்ட் ஓடும் அப்புறம் இந்த பாதியில் அப்படி ஓடும் இது அப்படி கிடையாது நல்ல தளமான ஒரு வடை கயிறு இருக்கு வட கயிறு நம்ம தாம்பு கயிறு சொல்லுவாங்களா அந்த மாதிரி கயிறு கொண்டாந்து பெல்ட் போட்டுருவாங்க இதுல இருந்து நம்ம உலகத்துல எப்படி சுத்துறாங்களா அந்த மாதிரி வெயிட்டான கயிறு போட்டுருவாங்க இந்த சுத்தும் போது இது வந்து ஒரு ஆபத்தும் தராது பயப்படும் வேணாம் ஒன்றும் நமக்கு நஷ்டமும் படுத்தாது லேட்டாக தான் ஒரு நாளைக்கு ஒரு கட்டை தான் சீவி வைக்கலாம் தனக்கு டருக்கு டன்னு அதை மேடு பள்ளத்தை சரி பண்ணி ஒரு உருட்ட வடிவம் கந்துட்டுனா அதை ஊட்டி ஏற்றுவாங்க ஏற்றிட்டு சென்டரை போட்டு அடிக்க வேண்டாம் உளி உளி போட்டு கொஞ்சம் நம்ம தொடப்பணம் போட்டு எடுத்து ரெடி ஆகிறதுக்கு ஒரு குழஞ்சிட்டு அதுக்கப்புறம் சின்ன உளியால் மேல்மட்டம் முடிச்சுன்னா ஆக்கர் போட்டு எடுத்துட்டு அது சின்ன முடியால ஒரு தரம் எடுத்து கொஞ்சம் பெரிய கொடுத்து அப்புறம் அதோட அகல குழம்பு உளி வரும் அந்த உளி பட்டை இடத்துல அதெல்லாம் வாட்ட வாட்டமா அப்படியே நம்ம புண்ணாக்கெல்லாம் எடுப்பாங்க பாருங்க அந்த மாதிரி குழவு குழவா எடுத்துட்டே போவோம் பாருங்க ரவுண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சின்ன பல்லு இருக்கும் சீப்பில் உள்ள பல்லு மாதிரி ஒரு உளி இருக்கும் அதில் குழவு இருக்கும் அதை போட்டு ஜாயின் பண்ண மரத்தை டைட் பண்ணிட்டு கொஞ்சம் உளி தர முடியல அது மாதிரி உருட்டா போவோம் அது இப்படி விதைக்கிட்டு போவோம் இந்த குழவு உள்ள இருக்கிற சென்டரை போயிட்டு அதுக்கு தகுந்த கணத்தை அங்கே போயிட்டு தொடும் அப்படி இங்கே திருப்பி இந்த வாட்டத்தை திருப்பி இந்த சென்டர்லேயும் போய் அங்கே போகும் அப்போதான் அந்த தவுளுடைய அளவுலாம் ஆமாம் அதுக்கு தகுந்த மாதிரி பல்லு வச்சிருப்பாங்க சீப்பு பல்லு மாதிரி அது ஒரு நாலஞ்சு பல்லு வச்சு அதெல்லாம் நான் கூட சொந்தமா வாங்கி வச்சுக்கலாம் அதில் பல்லு தான் இருக்கும் பல்லு வச்சுட்டு பெரிய பல்லாக போட்டாச்சுன்னா பட்டப்பட்டையாக அந்த இந்த ஒரு இஞ்சி குழவை எடுக்கிறாங்க ஃபஸ்ட்டு அது குறிப்பிட்ட பத்து இஞ்சி நமக்கு பதினோரு இஞ்சி தேவை இல்லை ஒழிச்சு பதினொன்று தேவைப்போது ஒரு பத்து வரைக்கும் அந்த பெரிய சிலையே செஞ்சு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அதோட சின்ன ஒளி போட்டு சின்ன அதுக்கு கேப்பு கேப்பு அந்த குழவுக்கு இடையில உள்ள தட்டை கூட எடுப்பாங்க ஃபைனல் பண்ணும்போது இந்த பல்லு ஒளின்னு சொன்னப்பாங்க அதை போட்டு வரணும்னா அப்படி கையால் நேரத்தில் சொல்லணும் மாதிரி அப்படி ஒரு எல்லாம் ஒரே ஈனாக இருக்கும் இப்போ மிஷினில் என்ன மட்டம் வருதோ அதோட சூப்பர் மட்டம் வந்து பயப்பட வேண்டிய நஷ்டம் வந்துருமோ தெரிஞ்சு போடுமோ கை மாட்டிக்குமோ எந்த தொந்தரவும் கிடையாது ஆனால் ஆளுங்க உழைப்பு தான் ரொம்ப உழைப்பு இந்த செவத்துல முட்டிடுவாங்க சாக்கு வச்சுட்டு சாக்கு சனம் சாக்கு வச்சுட்டு செவத்துல தான் முட்டிடுவாங்க நம்ம பேச்சு பேச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்க போட்ட அப்படியே உருட்டி அடிச்சுட்டே வருவாங்க பல்லு பல்லாம் அப்போ இன்னும் உனக்கு நைஸாக வேணும்னு சொன்னால் இன்னொரு ரோட்டு இன்னொரு ரவுண்ட் வந்தாங்கன்னா என்ன கடை இருக்குது வெயிட் அதிகமாக இருக்குங்களா சொல்லுவாங்க அவங்க போய் அந்த தவுளுக்காரங்களும் அந்த ஆசிரியர்கிட்டே அவ்வளோ அந்த ஒரு உறவு இருக்கும் ஏன்னா இந்த தூக்கி வாசி பண்ண வெயிட்டாக இருக்கா அப்புறம் சரி பண்ணாங்க தம்பி சொல்லிட்டு வாங்குவாங்க ஏதோ ஒரு அவங்களுக்கு உன்னுடைய பரிமாற்றங்கள் தான் ஒரு பண எதிர்பார்ப்பாவோ உன்னோட கௌரவத்துக்கோ அந்த எது பேச்சு கிடையாது எதுக்கு குளிச்சுட்டு வரேன் நீ இப்போ 6-7 மணிக்கு போயிடுவாங்க பட்டறைக்கு இவங்க காலம் முன்னாடிக்கு சொல்கிறப்பா திருவாடுதுறைக்கு போயிட்டோம்னா அந்த தாத்தா வாசல் பெரிய ஈச்சரில் குழ அந்த ஈச்சர்லேயே வந்து அவர் படுத்துருக்கிட்டே குழவு ஒளி மாதிரி தான் படுத்துருப்பாரு போய் சொன்னவர் பண்ணோடனே தம்பி வாங்க என்ன ஒரு எங்கேருந்து வந்தீங்க என்ன மெட்ராஸ்லேருந்து வராங்க எப்போ பஸ் ஏறீங்க நைட் 11 மணிக்கு என்ன எத்தனை மணிக்கு வந்தீங்க 6 மணிக்கு இன்னும் நீங்கள் எதுவும் முடிச்சிருக்க மாட்டீங்களா போங்க குளத்துக்கு போங்க பல் விளையிட்ட நீங்கள் அந்த காலை வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா டீ கடை இருக்கா அங்கே டீ சாப்பிடுங்க சாப்பிட்டு ஒரு 9 மணிக்கு வந்துருங்க 8-9 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க போனோடனே இங்கே கொண்டு அங்கே பொருள் வச்சுட்டு போயாச்சுன்னா ரூட்டியில் ஏற்படுறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு தவுளுக்காரங்களுக்கும் அன்றைக்கி உள்ள காலகட்டங்கள் தான் அவங்களும் சொல்ல முடியாது அவங்க வந்து இப்படி தான் வாழணும்னு அவங்க வாழறாங்க மெட்ராஸ்லேயும் வந்து தெரியாமல் உனக்கு 4 மணிக்கு அது செய்ய முடியாது இவங்களாம் வந்து அந்த மாதிரி தொழிலுக்காக இறங்குறாங்க இல்லைங்களா என்னென்ன வெளியூர்லேயே வந்துட்டேன் நான் நைட்டு போயிடணும் இப்போ எல்லா வசதியும் அதுக்கு எந்த நேரமும் பஸ் ஏறி போகலாம் ஆனால் அவன் தான் ஜாதிக்கணும்னு நினைக்கிறான் உன்னோட அசல் நம்மளோட சௌகரியத்தை பூரா அவன் நினைக்கிறதே இல்லை பணம் கொடுக்குறான் அவன் சௌகரியமாக போனோம் நான் 10 மணிக்கு வந்தாலும் செஞ்சு கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி ஒன்று அப்படி அவங்களும் கிடையாது போனோடனே சரி நீங்கள் போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்தீங்களா பார்த்துட்டு வந்தீங்களா சரி இப்போ என்ன வேலை எடுங்க அதுக்கப்புறம் தான் மூட்டை எவ்வளோ நாங்கள்
ஃபோன் எடுத்து வச்சோடனே என்ன இதில் என்ன உங்களுக்கு பார்த்து என்ன பிரச்சனை என்ன என்ன செய்யணும் உங்களோட எதிர்பார்ப்பு என்ன கோட்டம் இருக்கணும் பார்க்கணுங்க ஐயா உடனே அந்த அதுக்குன்னு ஒரு ஆசை வச்சுருக்கோம் அதுக்கு கோட்டம் இருக்குது அப்புறம் வேறு என்ன செய்யணும் வெயிட் எதை குறைக்கணும் வெயிட் குறைக்கணுமா சரி இதெல்லாம் முடிஞ்சுட்டுதான் டிஃபன் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்க உங்கள் பெரிய கோயில் இருக்கு கரெக்டாக ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும் பெரிய கோயிலில் போய் சாமி பாருங்கள் சாமி கும்பிட்டு நல்லா காத்து விடுவோம் அங்கே போகிற வாசல் என்னட்ட அந்த நல்லா வெயிட் பண்ணி ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வாங்க அதாவது நமக்கு சிரமம் கூட இங்கிருந்தா வேலை செய்ய விட மாட்டாங்கன்ற அது ஒரு ஃபீலிங் நமக்கு ஏதாவது கேட்டுட்டே அவங்களே அவங்க பார்க்குவோம் இல்லைங்களா இவங்க வந்து ஏன் கேட்டுக்கிறாங்க அது என்ன இதுன்னு கேட்டுட்டு இருப்போம் வேலை செய்ய விட மாட்டான் அதுக்காக இந்த மாதிரி இல்ல அவங்க சொன்னது தேவையாகவும் இருக்கும் உனக்கு வந்து இந்த மாதிரி தஞ்சை மாவட்டத்தில் அடி வச்சுட்டாலே ஒரு ஊருக்கு ஒரு பெரிய ஸ்தலம் பார்க்க வேண்டிய கோயில்கள் இருக்கும் திருவாரூர்லயா போயிட்டு பார்த்துருவாங்க தம்பி கோயில் சாமி பார்த்துருவாங்க இந்த ஒரு பக்தர்கள் வந்து நல்லது செய்யறாங்க அவங்களும் ஃப்ரீயா வர்றாங்க அவங்க போய் கோயில் வச்சுட்டு ஒரு 12-11 மணிக்கு வந்து சேர்ந்தாங்கன்னா வேலை முடிச்சு வச்சுட்டு வாங்க சரி நீங்க பார்த்துட்டு போனா என்ன பண்ணலாம் கொடுத்துட்டு எடுத்துட்டு போயிட்டு பா சாப்பிட்டு பார்த்து பஸ் ஏறி போயிடுவாங்க அப்படின்னு இல்ல பெரிய வேலையா இருக்கு நீங்க முடியாத வேலைன்னா அட்டா செய்தி அதை ஓட்டிட்டு வந்த கட்டையில வச்சிருங்க நீ என்ன 1 மாசம் கழிச்சு நான் தபால் போடுவோம் அப்பதான் வரணும் கட்ட டேமேஜ் ஆகி போச்சுன்னு வராங்க வச்சுக்கோங்க சின்ன மேட்டர்லாம் முடிச்சு எடுத்துருவாங்க ஒட்டி வேற பீஸ் கிடைக்கிறது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஆகாது போயிட்டு நீங்க 1 வாரம் கழிச்சு வாங்க இல்லை பார்த்தோம்னா தபால் போட்டோம் வாங்க வட்ட செய்தி முன்னாடியே வந்து அப்பவே போயிட்டு அவங்க ஃப்ரீயா தான் செய்வாங்க அவங்களுக்கு வயல் வேலை இருக்கும் நல்லா இருக்கும் எந்த எல்லாம் ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும் இது வந்து உடனே ஆகிற வேலை இல்லப்பா நீங்க போயிட்டு வாங்க இல்ல இன்னைக்கே நம்ம எடுத்து போனோம் சொன்னா உடனே ஒரு லிஸ்ட் டாக்டர் எடுக்கிற மாதிரி எழுதும் பித்தல சூறு ஒரு 25 பித்தல தகிடு ஒரு 6 அடி அதுக்கு மேல தடவர அந்த வஜ்ரம் எல்லாம் எழுதி கொடுத்து போங்க மாயவரம் போங்க மாயவரத்துக்கு அதுக்கு 10-15 கிலோமீட்டர் எல்லாம் அவங்க வச்சிக்க மாட்டாங்க வச்சிருந்தா உனக்கு அதனுடைய அருமை தெரியாது நான் எல்லாம் ஒன்றும் பணம் கொடுத்துட்டு உனக்கு இதனுடைய கஷ்டம் தெரியாது போனா என்ன ஒரு 1 மணி நேரம் தடவுனாரு 500 ரூபாய் கேட்கறாரு 1000 அப்படி சொல்லிவிடுவான் உடனே ஒரு லிஸ்ட் தாத்தா எழுதுவார் எழுதி போயிட்டு நீங்கள் இதெல்லாம் டாக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் போயிட்டு மாயவரத்தில் வாங்கிங்க இந்த கடையில் தான் இருக்கும் அவர் கடையெல்லாம் கரெக்டாக சொல்லி அனுப்பி இந்த கடையில் போயிட்டு வாங்கிட்டு நீங்கள் மதியானம் சாப்பிட்டே வந்துடுங்க இங்கே சாப்பாடு கிடைக்கும் உடனே அவர் மதியானம் வந்தார்னா இதெல்லாம் வாங்கிக்கிட்டு இங்கே மறுபடியும் என்ன வேலை இருக்கீங்க நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துருக்கீங்க இந்த ஊரில் சுற்றி அடுத்து சீவாடி அடுத்து இந்த பக்கம் போனாங்க அவசரம் கிடையாது இதில் எல்லாம் வேலை இருக்கா அதெல்லாம் போய் பிடிச்சிட்டு நீங்கள் இங்கே வாங்க நான் ரெடி பண்ணி வைக்கிறேன் ராத்திரி 8 மணியானாலும் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அப்படிலாம் தான் அந்த சின்னமாக விஷயமாக இருந்தது தான் காலங்கள் மாற்றங்கள் நிறைய தொடங்கிடுச்சு காட்சி தான் தொடங்கும் கிடையாது இத்தனை ஸ்குரு மர ஸ்குரு இருக்காங்க கேள்வி என்னன்னா தேவை இன்னைக்கு தேவையும் அதிகமா இருக்கு செய்தி தரத்துக்கும் ஆளு ரெடியா நிறைய இருக்கு அதனால வந்து அவனுடைய மகத்துவம் போட்டு உடைக்கிறதுக்கு கூட அவனுக்கு அலட்சியம் வந்துருக்கு ஒரு பொருளை வீணாக்கிறது கூட பணம் இருக்குது வாங்கிக்கலாம் அப்படி சின்ன ஒரு மிஷின் வந்து அங்கே போகிறேன் மெட்ராஸ்லேருந்து கொண்டாந்து ராத்திரி ட்ரெயின் ஏறி காலையில் கொண்டாந்து கொடுத்துட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் வாங்கி வந்து கொடுத்துட்டு அன்றைக்கி நான் கையோடு எடுத்து வரேன் போயிட்டு வரேன்னு இன்னொரு நாள் ஆகுங்க ஏன் அவங்க சொல்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்து சாயங்காலம் வாங்கினா அப்போ தான் போய் ஆகணும் இருந்தாலும் அவ்வளோ பாதுகாப்பு ஒன்றும் இல்லை சின்ன பிள்ளையே பேத்துட்டு இன்றைக்கி நானே ஓட்டிடுவேன் அதாவது இந்த அலட்சியம் வந்துட்டு ஒரு தொழிலையும் ஒரு ஆழம் தெரியாமல் போனது ஆழம் தெரியாமல் எல்லா தொழிலையும் எல்லாம் இருக்கான் நான் என் தொழிலில் கூட உங்களுக்கு வேணும் ஆழம் தெரிஞ்சிருக்கேன்னு எனக்கே தெரியாது ஆழம் தெரியாமல் காலவிடத்துன்னு ஒரு பழமொழி இருக்கீங்களா அந்த மாதிரி ஆழம் தெரியாமல் எல்லாத்தையும் பேசிக்க மேல் ஓட்ட தெரிஞ்சுக்கிறான் தொழில இப்போ என்ன எல்லாம் கிடைக்குது ஈஸியாக அவனுக்கு அவனுக்கு அந்த பேசி தெரிஞ்சவனே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி போயிடுது அதை பற்றி கவலைப்பட மாட்டான் கிடைக்குது இல்லை பொருள் கிடைக்குது பணமும் கிடைக்குதுன்றது அன்னைக்கு இந்த சின்ன பிளேடு மாதிரி பேத்துருப்பாங்க அந்த வாகனத்தில் பேத்துட்டு இதை ஓட்டுறதுக்காக சென்னையிலேருந்து ஒருத்து அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு செய்து வாங்கி போகிறோம் அதில் ஒரு தவறு வந்துடக்கூடாது அவங்க பயம் நான் இப்போ அவங்க கேள்வி கேட்கறது போய் வாங்கிடுவோம் உடஞ்சி பீஸ் வச்சிருக்கேன் நானே சொல்கிறேன் உடஞ்சி பீஸ் வச்சிருக்கேயா சரி போ ஏன்னா இன்றைக்கி அவனுக்கு என்ன மாதிரி போய் வளர்த்து அவங்க கொடுத்த டைம் கூட இப்போ கொடுக்க மாட்டேறானே இன்றைக்கே நான் போகணும் அப்படிதுன்றானே உடனே அந்த பீஸை கொடுத்துட்டு போய் இந்த பேபிக்கு ஒரு 5 நாள் வாங்கி தாத்தா சொன்ன மாதிரி ஊற்றி அப்படி ஒருத்தம் ஒட்டி ஏதாவது கிட்டி கிட்டி வச்சு நெருக்கி ஒட்டி போவார் அந்தவனுக்கிட்ட போனால் அவர் 1000 ரூபா கேட்பார் ஓ நீ நான் சொல்கிறதே அப்படின்னு சொல்லிவிடுவேன் ஏன்னா அவரும் முறையாக செய்வார் அவருக்கு உள்ள அந்த மராணியோ போட்டோ இல்லை மறுபடியும் அது ஃபால்ட் வராதுமா ஆனால் அவ்வளோ பொறுமை கிடையாது அவனுக்கு 1000 ரூபா இங்கே செலவு பண்ண தகுதியும் இருக்காது அவனுக்கு வரவனுக்கு அது அதனுடைய தரமும் தெரியாது இன்னைக்கு நான் இன்றைக்கி செஞ்சு கொடுத்தேன்னா அது இன்னும் அவனுக்கு ஈஸியாக தெரியும்
அண்ணன் கிட்ட போன ஓட்டி வந்துட்டேன்னு இவரு கிட்ட போறதையும் விட்டுட்டானா நாம ஏதோ அவனுடைய சூழ்நிலைக்காக அதை செஞ்சு அனுப்பினோம்னா இவரையும் சாதாரணமாகிடுவோம். அடுத்தது இப்போ அந்த ஆசிரியர் வழி நான் எனக்கு அந்த அந்த மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிட்டதுனால ஆழம் தெரியாத காலை வைக்கிற கதையாகிப்போது நிறைய இருக்கு. ஆனால் என்ன பேசுகிற காலத்தில் இது நம் நீங்கள் சொல்கிற மாதிரி எழுதி வச்சுட்டா ஏதோ ஒரு காலங்களில் நாங்களாம் பேசிட்டு போகிற காலம் போது எழுதுக்க முடிய வடிவமாக இருந்தால் யாராவது ஒரு காலம் இப்படியே எங்கள் குரு எல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன இந்த மாதிரி தொழில் மாறி போச்சு, எனக்கு கச்சேரியே கிடையாது. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கணும்னா ஒரு 10 கச்சேரி அடித்து தான் என்னோடய தொழிலுக்கு நான் போகணும். கிடையவே கிடையாது, ஒரு கச்சேரி கூட நான் போக முடியல. போக முடியாது, அதுக்குள்ள நான் கேட்குறது என்னோட எனக்குள்ள ஸ்டாண்டர்டு வேணும். தொழிலை போய் தரம் மாறி செய்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல. மனுஷன் சாப்பிட்றதுக்காக தான் தொழிலை கற்றுக்கிட்டோம், சம்பாதி ஒரு ஒருத்தரையும் கற்றுக்கிட்டோம். ஆனால் அதுக்காகவே வாழ முடியல. சாப்பிடணும் சாப்பிடணுன்ட்டே போயிட்டு நம்ம கண்ணாப்புறம் தொழில் செஞ்சு நம்மளுடைய ஊர் நம்மளுடைய தூய்மையான நம்மளோட அந்த தொழிலில் தன்மையை மாற்றக்கூடாதுன்ற ஒரு வெறி உள்ளது தான். இப்போ கடவுளுக்கு மேலே நான் கடவுள் வந்து ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்கான்னு சொல்லுவாங்க. அது கடவுள் நமக்கு என்ன ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்கான், ஆனால் அதை வந்து காப்பாற்றுவோம் அந்த ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் போயிட்டுருக்கு. பணமே வாழ்ந்தாகணும்னு சொல்லிட்டு வச்சுன்னா ரஃப்பாக இருக்குது. அதாவது அந்த 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 பிரச்சனைகளாக பேசிக் தெரிஞ்சுட்டான். இப்போ நான் போயிட்டு 7 வருஷம் ஒரு தொழிலுக்கு வந்து கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டேன். அந்த குரு வந்து எல்லாரும் இப்போ 10 பேருக்கும் 10 பேரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிற குரு. அவங்கள மாதிரி குரு சிங்கார வேலை ஏன் சிக்கலில் இருக்காங்க. அவங்களோட வாரிசு தான் இன்றைக்கி தமிழ் உலகம் போகிற நெஞ்சு நிமிடம். இப்போ ஸ்டாண்டர்ட் எந்த தளத்தில் நீங்கள் வர்றீங்க? இப்போ நான் சொல்லுவேன் அந்த விட்டாங்கன்னு சொன்னீங்களேன், எந்த தளத்தில் வர்றீங்க நீங்கள் வாசிச்சு விடுங்க. ஏன் காரணம், இந்த 10 வருஷம் ஒருத்தங்கிட்ட வரணும் பாருங்க. அவங்க தான் என்கிட்ட எல்லா ரூட்டிங் கேட்டுக்காங்க. இந்த வழி போனால் பண்ணிட்டு போ, இந்த வழி போனால் புதுப்பேட்டை போ, அந்த எல்லா ரூட்டையும் அவங்க போட்டுருவாங்க. ஏன்னா அவங்க பேசிக்காக அந்த கஷ்டமான ரூட்டில் போகிறவங்க. அவங்க அந்த ரூட்டை கூட நமக்கு வழி காட்டி விட்டுடுவாங்க. இப்போ எந்த ஊருக்கு போனாலும் எனக்கு ஊருக்கு வரது வரது வழி தெரியுன்ற ஒரு ரூட் வந்துட்டோம். அவங்க கிடைச்சிடும். இப்போ என்ன சொல்லுவான், பைபாஸ் எல்லாம் போனேன் இங்கே எடுத்தேன்னா 100 கிலோமீட்டர் போயிட்டு அப்படி பெருசாக பேசிக்கலாம் பாரு. அவன் வந்து இந்த இடத்துல சிக்கிக்கும். அந்த இடத்த வந்துட்டு இந்த எந்த செந்தில் போகிறதா அந்த செந்தில் போகிறதுன்னு தெரியாமல் அவஸ்தப்படுவான். அவன் மாதிரி உள்ளவங்கள்ட்ட தான் இந்த கஷ்டப்பட்டேன். எல்லாரோடும் தெரிஞ்சதுக்காக கஷ்டப்பட்டோம். 10 வருஷம் ஒன்று கேட்டீங்கன்னா 7 வருஷம் ஒரு கடுமையான வாத்தியாரோட குடியில் தான் இருக்கணும். இந்த பிள்ளைய வந்தால் எஸ்சிசி பிள்ளைங்க இந்த மாதிரி உட்கார முடியாது. 3 மணி நேரம் நிற்கணும். தப்பு இல்லை, அது நல்ல விஷயம் இல்லை. அது அவன் தப்புனா நான் பேசுறதுனோட உணர்வு கூட அவனுக்கு கிடைச்சிருவோம். நின்றுட்டு கேட்டான்னா நான் பேசுறதுல உணவு இருக்கான்னு அவன் உணர்வான். உட்காந்துருக்கான் போது கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பான், வாத்தியார் சொல்லிட்டான், ஸ்கேன் கொடுத்து தூங்கிடுவான். இதனுடைய உணர்வு கிடைக்கும். இது தான் அவங்க ஒன்று ஒன்று சித்திரவதை படத்துக்காக உனக்கு குடும்ப படத்துக்காக நிற்க வைக்கல. நின்றுட்டு கேட்கும்போது அவனோட கஷ்டம் இல்லை, கால் வலிக்குதா, என்னடா சேர்த்து பார்த்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இவ்வளோ இருக்கு பிள்ளை இருக்குது இல்லை, வேணாம் அவன் எப்போ சேர்த்துக்கிறதுன்னு அந்த ஒரு உணர்வு இருக்கும். உட்காந்து பிறகு கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பான், கொஞ்சம் நேரம் தூங்குவான். அந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் வரக்கூடாது தான் குரு அவ்வளோ கடுமையாக பண்ணுவாங்க. ஒரு 20 மாணவர்கள் இருப்பான், 20 பிள்ளைங்க ஒரே மாதிரி இருக்கணும். இல்லாத வீட்டு பிள்ளை இருப்பான், சோப்பு வாங்குறதுக்கு வசதி இல்லாமல் இருப்பான், அவனுக்கு சோப்பு இருக்கணும். தலைக்கு தனி இடம் எல்லாம் வாசிதுனா எனக்கு எல்லா சௌரியம் இருக்குன்னா நான் மட்டும் என்ன தடை இருக்கும் மட்டும் இருக்கா அவனுக்கு கொடு இல்லையா. அவனுக்கு என்ன கிடைக்கிறதுக்கு அவர் பணத்தை கொடுத்து வாங்கி கொடு. அவனை மாதிரி நீ என் தலையை நிறுத்தி இப்படி தான் இருந்தாங்க. ஆனால் அடிக்கிறதுலையோ தவறுகள் பண்ணும்போது அடிக்கிறதுலையும் அந்த வஞ்சனை பண்ண மாட்டாங்க. நீ பெரிய ஆள் பிள்ளையாக இருந்தாலும் அவனுக்கு மினிஸ்டர் வீட்டு பிள்ளையா இருந்தாலும் அந்த அடிதான் விழும். இல்லாத மட்டும் பிள்ளைங்க அந்த மாதிரி ஒரே முகத்தில் பார்ப்பாங்க. எல்லா பிள்ளைங்களும் ஒரு ஒரே ஒரு விஷயங்களை கேட்கணும்னு சொன்னால் கிளாஸ் 4 மணிக்கு முடியும். முடிச்சுட்டு ஒரு நாளெலாம் காசு வேணும். நாளாக நாங்கள் படிக்கிற காலத்தில் என் பணம் 5 ரூபா அவங்க கிட்டே இருக்கும், 5 ரூபா இருக்கும். அப்பா அனுப்புவாங்க, மணியாக இருந்தும் அனுப்பிடுவாங்க பிள்ளைக்கு. ஒரு வாரத்துக்கு செலவுக்கு 1 மாதம் செலவு. இதை அப்பா கிட்டேருந்து உடனே கையெழுத்து மட்டும் தான் நாங்கள் பண்ண முடியும். பாதியாக தான் வாங்குவாங்க பணத்தை. இந்த 5 ரூபாயே அப்பா கஷ்டப்பட்டு சாமர்த்தியம் மணியாக பண்ணிவிடுவாங்க. பணம் எங்கள் கைக்கு வராது, சார் கைக்கு வாத்தியார் கைக்கு போயிடும். இதில் இருந்து நான் நாளெல்லாம் வாங்கினேன்னு சொல்லிட்டா 4 மணிக்கு கிளாஸ் முடிஞ்சு 5 மணி வரைக்கும் அவங்களை விசிறிக்கிட்டே நிற்கணும். ஸ்பேன் உள்ள குரெல்லாம் கிடையாது, கல்கட்டடம் தான் அங்கே சிக்கலில் காட்டுக்கிறேன். ரொம்ப விசிறிக்கிட்டே நிற்கணும். ஒருத்தவங்க அவங்கள தூட்டி முடிக்கிறதுக்கு கிளாஸ் நடத்துகிற பாடம் எழுதுவாங்க. எல்லா நோட்லேயும் பணம் கட்டிகிட்டு எழுதுறது ரொம்ப ஒரு முறையான, நாங்கள் வரியாக எழுதுவோம். அவங்க அந்த தாளத்தினுடைய அளவு போட்டு எழுதுவாங்க. எல்லாம் ஒரு 5 மணி வரைக்கும் எழுதிட்டுருப்பாங்க. அது வரைக்கும் நாங்கள் நின்றுட்டோம்னா விசிறோம். அவன் ரூல்ஸ் அவன் நின்றுட்டு இன்றைக்கி அவன் வர இல்லை 30-20 பேரில் ஒரு நாளைக்கு ஒருத்தவங்களுக்குன்னு ஒரு கட்டுக்கானே வச்சுருப்பாங்க. அவன் தலையில் தம்பி சிரிக்கிட்டு தான் இருக்கணும். மற்ற இவன் ஏன்டா பின்னாடி ஒன்று ஒருத்தன் நிற்கிறான்னு கேட்பாங்க. ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு இவன் ஏன் நிற்கிறான்னு கேட்பாங்க. 6 ரூபா காசு வேணும் ஐயா, 6 ரூபா காசு எதுக்கு வேணும், 6 ரூபா காசு, 6 ரூபா வந்து என்ன ஆகும், என்ன கோயிலில் கொடுத்துருப்பாங்களா அவனுக்கு, இப்போ அவங்க எப்பயும் கொடுத்துருந்த வாரம் கொடுத்துருக்க என்ன பண்ணாத, அது சாப்பிட்டேன் ஏதாவது கணக்கு இல்லை இதை கேட்க ஊற்றி தானே சொன்னான்.
காதுல போவாதா என்னடா கேக்குறான்னு கேட்பாங்கன்றதுக்காக காது கேக்க எடுத்து போயிருந்தாங்களா.
நாங்கள் காசு இருந்தாங்க வாங்கி சாப்பிட்லாம். மூணு நாலு மணி நேரம் அஞ்சு மணிக்கு சேலத்துக்கு வட்டி வரும். இங்கே ஏறுனா சேலத்துக்கு நைட்டு 12 மணிக்கு போகும். இந்த இடையில உள்ள டென்ஷனில் தான் இந்த சாப்பாடு நடக்கும். இந்த தீபன் கறிக்காரங்க தான் பிரிப்பாங்க, வச்சா எல்லாம் 6 பேரும் சாப்பிடணும். சாப்பிட்டு மிச்சம் தான் மறுநாள் காலையில் அந்த கேரளா போய் டீ சாப்பிட மாட்டாங்க. இப்போ நினைச்சதே போகும், இப்போ நானே சொல்கிறேன் டீ சார் சொல்லாமான்னு சொல்லி தான் நினச்சேன். அங்கே போன உடனே ஓட்டிக்கு போனால் 5 மணி வரைக்கும் 5:30 ட்ரெயின் இருந்தேன், 4:30 எழுந்திரிச்சு போவாங்க எல்லாருக்கும் முன்னாடி. அந்த பையன் எடுத்துகிட்டு போயிட்டு எந்த கடையில் 1 ரூபா டீ, எந்த கடையில் 1.5 ரூபா டீன்னு தெரிஞ்சுப்பாங்க. தெரிஞ்சுட்டு தான் புக்கு வாங்கும்போது இன்னும் விசாரிச்சுட்டு அவங்க 1 ரூபா டீ சாப்பிட்டு வந்து 5 பேருக்கும் பாக்கி 5 பேருக்கு 5 ரூபாய் உட்காந்து சாப்பிட்டுருவாங்க. இப்போ இந்த கடையில் இந்த கடையில் போனது தீ குடிக்காங்கன்னா பக்கத்து கடையில் தானே 1 ரூபா, இந்த கடையில் 1.5 ரூபாடா, அந்த கடையை பார்த்து இப்படிலாம் சொல்லிட்டு பெருசா ஆசைப்படாங்க. இப்படிலாம் வாழறதுக்கு கத்து கொடுத்துருக்காங்க. பெருசா ஆசைப்படாத, அந்த வருமானத்துக்கு உனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ல போனா உனக்கு 10,000 ரூபா தரான். இந்த 10,000 ரூபா ஆளுக்கு 1,000 ரூபா வருது, அந்த 1,000 ரூபாய் நீ தாமும் செலவு பண்ணா போது வரதுக்குள்ளே செலவாயிடும். வீட்டுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது, 100 ரூபாய் செலவு போயிட்டு வந்துருவாங்க. 900 ரூபாய் கொண்டு கொண்டு போலான்ற மாதிரி அவங்க வாழ்ந்த காலங்கள் எங்களை எங்களை வளர்த்துது. அப்படி எவ்வளவு நாளைக்கு அந்த சித்திரவாதி நம்ம சின்ன பிள்ளைங்க அவங்க 60 வயசு மேல உள்ளவங்க எதிமானா நினைக்கும். நாங்க நினைச்சதெல்லாம் வாங்கி சாப்பிடலான்ற வயசு. ஜென்ஷன்ல என்ன வரும், சம்சா வரும், அந்த போலி வரும், இதெல்லாம் நாங்க சாப்பிட்டாலும் அவங்க இட்டு போய் சும்மா தான் ஊர் கொண்டாந்து வரும். அப்படி கட்டுப்பாடா வளர்த்தேங்கிறது சொல்ல வரேன். நான் இவ்வளவு வச்சா இன்னமும் எனக்கு எந்த அந்த சூழ்நிலையும் வாழ முடியும். என்ன வசதி வாய்ப்பு வந்தாலும் அவங்க கொடுத்த பாடம் ஒரு சாதாரணமான வாழ்க்கை வாழறதுக்கு எனக்கு அவங்க கருத்து கொடுத்துட்டு போன பாடம் தான். அதுக்காக சொல்ல வர பாடம் கஷ்டப்பட்டது வீண் போகல, கஷ்டம் தான் அது சொல்ல தகவல். சாப்பாடு பாருங்க, இங்கேருந்து எர்ணாகுளம் போன ஒரு ஜங்ஷன், எர்ணாகுளத்துக்கு அடுத்து டவுனுன்னு ஒரு ஜங்ஷன், முன்னாடி டவுனு அடுத்து பெரிய ஜங்ஷன். இந்த ரூட்டு தெரியாமல் அந்த ரூட்லேயே ஜங்ஷனோட பெரிய ட்ரெயினில் ஏறிடுவாங்க. அதுக்கப்புறம் டவுன் இருக்குது, டவுன் வந்து லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஆலப்புழைன்ற ரூடு போகிறது ஜங்ஷன். இதுக்குலேயே கோடுக்கிட்டுன்னு ஏதாவது ஒரு ரூட்டு திரும்பும், அந்த இடம் அந்த வண்டி முடிஞ்சு போச்சு. எங்களுக்கு போகிற இடத்துக்கு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்குது அடுத்த ஜங்ஷனுக்கு போகிறது. இறங்கிக்குவாங்க, அடிக்கடி இந்த வண்டி இந்த இந்த வரைக்கும் தானே போகுது, இதுக்கு மேலே வண்டி வேறு வண்டிக்கு தானே போகணும், யாரும் கிளம்பி போகணும், கட்டு பண்ணி இறங்கிட்டாங்க. நாங்கள் தான் பெரிய ஜங்ஷனில் 1 மணி நேரம் நிற்கும் ட்ரெயினை இறங்கி விசாரித்து பார்த்தா ஒன்றும் இருக்காது. எங்களுக்கு முன்னாடி அந்த அவங்க 10 பவுன் 20 பவுன் பயில இருக்கும், சும்மா இல்லை. இப்போ இப்படி போகிறவங்க பார்த்தா தலைமுறையில் வச்சுப்பாங்க. நான் சொல்கிறதுல மெடல் பார்த்துருக்கேன், யாரோ பெரிய இருக்கும், ஒரு 10-20 மெடல் இருக்கும் அந்த டாலரில். ஒரு 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 10 வருஷம் 20 வருஷம் ஒரு கோயிலில் வசிக்கிறாங்கன்னா அந்த கோயிலில் ஞாபகார்த்தமாக ஒரு பவுன் டாலர் இருப்பாங்க. பெரிய சமஸ்தானமானா அந்த பண்டார சந்தையில் சொல்கிறவங்களில் ஆதினா, ஆதினத்தில் ஒரு 10 வருஷம் வாங்கினா அவங்க ஒரு பவுன் டாலர். இந்த மாதிரி டாலருக்கு ஒரு 10-20 இருக்கும், அவங்க நாசத்துக்கு ஒரு 10 இருக்கும். அவங்க போட்டுக்கிற கை ஆட்சி செய்வது ஒரு 5 பவுன், இந்த கையில் போட்டுக்கிற ஆட்சி உருமத்து கல் வச்சு அது ஒரு 5 பவுன், மொத்தம் ஒரு 25 பவுன் அவன் கையில் இருக்கும். ஆனால் பார்த்தோம்னா ஒருத்தம் கூட சிக்க மாட்டான். இந்த ட்ரெயினில் ஏறி இறங்கி வாசிக்கு ஒன்று மட்டும் தான் அந்த தோரணும். 10 வரலையும் 8 வரலையும் முதல் போட்டுருவாங்க. இவ்வளோதான் ஒரு காக்கி பையன் இருக்கும். இந்த பையன் 50 வருஷம் என் சர்வீஸ்லேயே ஒரு 9-25 வருஷம் கிட்ட அவங்க சர்வீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 25 வருஷம் 50 வருஷம் சர்வீஸ் பண்ணுவோம், ஒரு பொருளும் மிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுக்கே அவங்க சேஃப்டி இல்லாத ஏரியாவில் நம்ம போவோம். அந்த ட்ரெயினில் ஏறின உடனே இடம் கிடைச்சுன்னா எங்கே உட்காந்துருவாங்க, எங்கே இடம் எங்கே பார்த்து உட்காந்து இடம்னுவாங்க, எங்கேயுமே இடம் கிடைச்ச அந்த லெட்டின் பாத்ரூம் வரோம் நின்றுட்டு இருக்கோம். இதெல்லாம் அனுபவித்த பிறகு எந்த நிலையிலையும் நம்ம வாழ முடியாது. நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி தான் பார்க்கலாம் தவிர அவங்கள நம்ம அந்த அனுபவிக்காமல் அந்த வாழ்க்கை வாழ முடியாது. என்னால் எந்த நிலையிலையும் வாழ முடியும், எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையும் போய் நம்ம வாழ முடியும். அதுக்காக சொல்லணும்னா அதுக்கு அவங்க அவங்களுடைய பாடம் தான். இந்த 10 வருஷம் அவங்ககிட்ட பட்ட கஷ்டத்தை வந்து தான் தப்பாக சொன்னாலும் அது கேவலமாக நான் படுத்து இப்படிலாம் சித்திரவனை பண்ண சொன்னாலும் அது ஒரு காப்பு நம்ம ஒரு கவசமாக வந்துருக்கு. எப்படி வாழ முடியும்ன்ற ஒரு தண்டத்துக்கு வந்து இவங்க கூட பவுன் வச்சுக்கிட்டு 10 வருஷத்தில் ஒரு சாதாரண ஒரு பை வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே தான் இருக்கும் கை பை ஒன்று வச்சுருப்பாங்க. இதில் வந்து டிக்கெட்டு போயிட்டு வர டிக்கெட்டு எல்லாமே பணம் எல்லாம் அப்போ அப்போ தேவைக்கப்படுது. பாக்கெல்லாம் நகைலாம் இதில் தான் இருக்கும். ஒருத்தவங்களை செய்ய மாட்டாங்க, ஏன்னா இவங்க மல்லாட்டை விற்கிற மாதிரி வியாபாரி அந்த மாதிரி இருப்பாங்க. கையில் ஒரு அழுப்பு வச்சுட்டு அழுப்பு வச்சுட்டு எல்லாமே எதுவுமே இருக்குது. கையில் ஒரு பையன் இருக்குது, சின்ன பையன், அதுக்குள்ளே இன்றைக்கி நம்ம போய் வர சர்டிஃபிகேட் கூட தான் இருக்கும். டீச்சர் வந்து அதுலேருந்து எடுத்து காமிக்கணும், டீ குடிக்க போனோம்னால அதில் இருக்குது இந்த பையில் இருக்கும். இது போயிட்டு வர வரைக்கும் அந்த ஒரு மூலையில் உட்காந்தாங்கன்னா ராணிப்புக்கும் அவங்களோட சரியாக போயிடும். எவனே அது எது மானம் எடுத்து விடாமல் விட்டால் நாங்கள் என்ன நின்று பார்ப்போம், காஃபி குடிக்கலாமான்னு டீ குடிக்கலாம். 13 மணி நேரம் ஆயிடும் சேலத்துலேருந்து அங்கே நாங்கள் போய் இறங்குற ஆலப்பள்ளிக்கு போகிறதுல போகுதுரா ஜங்ஷன் போகல,
சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் அந்த காக்கி முட்டை தலையில வச்சு வச்சிருவாங்க, அவங்க எடுத்து நகை போட்டு வச்சிருவாங்க, அது தலையில வச்சிருவாங்க. பார்க்கறது கண்டிப்பா யாரும் ஏதோ ஒரு பிச்சைக்காரம் போலான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கிட்ட எங்களுக்கு முன்னாடி அந்த ஆட்டோ, நாங்க கிட்ட இருந்தா ஆட்டோ கேட்போம், இல்ல வண்டியில போகணும்னு சொன்னோம், இன்சூரன்ஸ் வச்சிருக்கோம், வண்டியில போலாமாப்பான்னு கேட்போம்னு சொல்லிட்டு சரசரசான அந்த ஜங்ஷன்ல இருந்து ரயில் போற பாதையிலே போயிட்டு இருப்பாங்க. ரயில் பக்கம் போற அந்த கல்லுக்கு பக்கத்துல தேவி பாதை இருக்கும், அதுல போயிட்டு இருப்பாங்க. நாங்க கூப்பிட்டாலும் கல் கேட்காலும் போயிட்டு இருப்பாங்க. நாங்க தவுலாம் திக்கிட்டு இந்த பக்கம் உழைப்பு பத்து நாளைக்கு தேவையான பொருள்லாம் இருக்குது, திக்கிட்டு சிரமமா கஷ்டப்பட்டு போவோம். அங்க போவோம், இங்க திரும்பி பார்த்ததான் நாங்க எதாவது கேட்கறது. நாங்களும் வந்து எங்களோட சகஜ கலைஞராக கூப்பிட்டு பேசலாம், குரு மாதிரி உள்ளவங்க நம்மள வழி நடத்துறவங்க அவங்களை ஒண்ணுமே கேட்க முடியாது. பின்னாடியே போட்டு தான் காலில் அப்பா வந்தாலும் சரி எவ்வளவு தூரம் கவலை தூக்கி போடுவோம். இந்த கருகல்ல தான் கூட்டியிருக்கேன் ஜங்ஷன் ரயில்வே பாலத்துல, புதுக்கு வேற வழி கிடையாது, வெளியில போனோம். ஜங்ஷன் விட்டு வெளியில போயிட்டாச்சுன்னா குதிரை வண்டி இருக்கு, ஆட்டோ இருக்கு, இருக்கும். இது நாங்க வேணா போயிட்டு அவனும் கேட்க மாட்டாங்க, காசு கிடா வச்சு வண்டி வந்துட்டு ஒரு கிலோமீட்டர் அவங்களுக்கு இதுக்கு மேல என்ன கேட்டா இந்த ஜங்ஷன் விட்டு வெளியில போறதுல அவங்களுக்கு பிரச்சனை. டிக்கெட் வாங்கி போது நீங்க எங்க இருக்கணும், இங்க டவுன்ல தானே கொடுத்துருக்கு உங்களுக்கு, நீங்க ஏன் எங்க இறங்கணும்னு கேட்பான். நமக்கு தெரியாது அவங்கள்ட்ட, அப்ப பதில் சொல்லிட்டு பயம் வரும், அவன் கேள்விக்கு பதில் சொல்லணும். இதெல்லாம் வேண்டாம், இறங்கினா ட்ரெயின் போற பாதையில போ. இந்த ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் டவுனுக்கும் ஜங்ஷனுக்கும் ரெண்டு ஜங்ஷன் இருக்கும், அந்த ரெண்டு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் நடந்து போயிடுவாங்க. நாங்க போறவங்க ராத்திரி எல்லாம் கண்ணு முடிச்சு போகணும், ட்ரெயின்ல தூங்கி இருக்க மாட்டோம். எப்படியாவது அவங்ககிட்ட போனாங்க, வண்டி எங்க வண்டி வச்சுட்டு சண்டை வர மாதிரி நாங்க ஒரு அவங்க ஒரு பக்கம் நாங்க ஒரு பக்கம் எல்லாத்தையும் போட்டுட்டு வாங்கடா இது மாதிரி அடுத்த வருஷம் நான் வரக்கூடாது வரமாட்டேன் அப்படி சொல்லி அங்கேயே பேசிட்டு இருப்போம். ஆனா நாங்களும் கட்டுப்படா இங்க இருந்து வீட்டுல விட மாட்டாங்க. கல்யாணம் ஆகி நான் சௌரியமான பொருள் தான், நான் ஒரு மனுஷனான பொருள் தான், என்ன தனியா விட்டாங்க. அதுக்கு முன்னாடி யார் விட்டாங்க? உன்னை அடிமை மாதிரி எழுதி கொடுத்துருக்கா வந்துடுறாங்க. பத்து வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு செட்டில் இருந்த ஆமா, அந்த அஞ்சு வருஷம் வரைக்கும் அவங்களோட கண்ட்ரோல் தான் நான் வரேன். வாசிக்கலனாலும் கடவுள் ஒண்ணு, அதுக்கு மேல நான் சொல்றது பார்த்தா சவுண்ட் அமைப்பு பண்ணி கடவுள் சொல்லிருக்காங்க. நல்லா வாசிக்கிறவங்களுக்கே அந்த கத்துக்கிற பாணியை விட்டு அந்த லெவலுக்கு மாற மாட்டாங்க. பேசிக் சவுண்டு ஒண்ணு இருப்பாங்க, கத்துக்கும் போது ஒரு தெளிவு இல்லாம ஒரு இருக்கும் நாகசுரத்துல வர கழுவு சவுண்டு. ஒரு சிலருக்கு ஒரு அத்தியாயமும் தெரியாது, பிரமாதமா அது ரொம்ப ஆர்வமா கேட்கலாம், அந்த இனிமையா இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த அமைப்பு வந்து நாகசுரத்துக்காரர்களுக்கு கடவுள் கொடுத்ததுதான் சொல்றாங்க. ஏன்னா மனுஷனால முடியாது கிடையாது, அது எதுக்கும் ஒரு ரூட் இருக்கும், அதை மாத்துறதுக்கு குருகளுக்கு தான் தெரியணும். இந்த சிங்காரவன் வாத்தியாருன்னு சொன்ன பாருங்க, நாங்க அவங்க வந்து வராதுன்னு சொல்றவனை விடவே மாட்டாங்க. அவங்க எனக்கு இந்த பாடம் வரலன்னு சொன்னாக்க அவனுக்கு வராதுன்னு எப்படி சொன்னாரு, வந்தாதான் உனக்கு அடுத்த வேலை, அது வரைக்கும் அவனுக்கும் வேலை இல்லை அவனுக்கும் வேலை இல்லை, வேற வேலை கிடையாது, வந்தால்தான் மற்ற வேலை அப்படிதான். அது ரெண்டு நாள் ஆனாலும் இந்த வந்த பிறகு அவனுக்கு சாப்பாடு என்ன செய்வீங்க? அது கூட ரெண்டு பேர் தோணை, நீ உனக்கு வந்துருக்கா, நீ உனக்கு பாடம் தெரியுமா, நீ அவனை எப்படியே பாடத்தை பண்ணிட்டு வந்தா உனக்கும் சாப்பாடு. அவன் சிவசிவனா போனாலும் இவன் கெஞ்சி அவன் போயிட்டு சொல்லா உன்னால எனக்கு பசிதா அப்படி வந்து அவன் அவங்க கிட்ட அந்த மாதிரி வைராக்கியம் உள்ளவங்க. தமிழ்காரங்களுக்கு கை அமைப்பு அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சு சில பேருக்கு தேக்கமா இருக்கும், கட்டையா இருக்கும் சவுண்ட் வந்து பனி ஜெல்லுன்னு வந்து காது கேறாது, கொஞ்சம் அழுத்தமா இருக்கும். வேண்டாம் சார் அங்கே நான் சாப்பிடுன்னு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் எங்க சிங்காரவேல் வாத்தியார் மாதிரி உள்ளவங்க மாஸ்டர் தெய்வம் அவங்க தான் கடவுள். வாத்தியார் தான் கடவுள். மாதா பிதா குரு தெய்வம் சொல்லிட்டாங்க இல்லைங்களா. எல்லாத்துக்கும் மேல குரு தான் சொல்ல முடியும். குரு தான் குருவை வந்து தெய்வம் வந்து ஆக்ஷன் போற குரு வடிவம் தான் கொடுத்தாங்க. தெய்வம் வந்து நம்மள வந்து இப்படி செய்யடா அப்படின்னு சொல்லுவாங்க. தெய்வம் யாராவது சொல்லுதா? ஏதோ அந்த காலத்துல ஏதாவது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கடவுள் யாராவது ரோட்டு படம் சொல்லியிருப்பாரு. ஆனா குரு கிட்ட அவர் ரெக்கமெண்டேஷன் படி குரு செஞ்சாலும் செய்யலாம். குரு வழியா தான் நமக்கு மாற்றங்கள் கிடைக்குது. எந்த தொழிலுக்குமே குரு தான் மெயின். அப்பா வந்து கண்டிக்கவே முடியாது, தப்பு செஞ்சாலும் பிள்ளைங்க ஒஸ்தியாக தான் சொல்லுவான். அது கூடுமான அளவுக்கு சரி இல்லைப்பா இன்னைக்கு இல்லப்பா நாளைக்கா சொல்லிடுவான். கூடு அவனை கூட அவனை கூட ரொம்ப கஷ்டப்படுத்த விட்டுடு அவனை, நாளைக்கு படிச்சு சொல்லிடுவான் விடு அப்படின்னு அனுப்பிடுவாங்க. அம்மா படிக்கவே இல்லைனாலும் அவன் படிச்சுட்டான்ற ஒரு மன ஃபீலிங்லயே அவனை சாப்பாடை போட்டு படுத்துருவாங்க அம்மாவுக்குள்ளது. மாதா பிதா குரு தெய்வம் சொல்லிட்டாங்க, தவிர
நம்மள முழுமையா வடிவம் காமிக்கிறது குரு மட்டும்தான். மனுஷன ஒரு ஒரு சாதாரணமான மனுஷன தெளிவானதனாவோ ஒரு அவனோட துளிப்பாவோ அதுக்கு குரு மட்டும்தான் காரணம். அதனால மாதா தாய் தகப்பன் குருக்கு தெய்வம் கூட அங்க குரு கிட்ட ரெக்கமெண்டேஷன் தான் பண்ணி செஞ்சாகணும். குரு தானே மாத்துறாரு, நீ தெய்வம் வந்து மாத்திர உள்ள தெய்வம் வந்து குருக்கு நீ எந்த ஒரு உருவத்திலாவது அவனுக்கு குருக்கு ஒரு வடிவம் வந்து தான் குரு செஞ்சாகணும். ஆனா மாத்துறது குரு தான் மாத்தியாகும். இது குரு வழியிலே தெய்வம் வந்து மாத்தினாலும் சரிதான், குருவா வந்து தான் அவனு மாத்தியாகணும், வேற வழி இல்லை. குரு நம்பி தான் வந்திருக்கான். அதனால நம்ம மாதா பிதா குரு கூட மாதா பிதா குரு கண்டிப்பா மாதா வந்து நம்ம தப்பு பண்ணாலும் தப்பா நினைக்கவே மாட்டாங்க. அதுல நமக்கு ரொம்ப சலுகை பண்றவங்க மாதா தான். என் சப்ஜெக்ட் லாஸ்டா வந்துருக்கோம். ஏன்னா எனக்கு செய்ய போறது நான் அதை எடுத்து அதை காமிக்கிறது என்னோட இது. இது நம்ம சாதாரணமா பேசிட்டு மரத்தை பத்தி நீங்க நல்லா மரத்தினோட இப்ப கப்பல் கட்டுறாங்களா அதனோட சப்ஜெக்ட் அதை முடிச்சிருங்க. இல்ல சார் வந்து இவங்களோட சப்ஜெக்ட் எடுத்து மரத்தினுடைய வகையை பத்தி பேசி முடிச்சிருங்க. அந்த மரத்துல இருந்து என்ன செஞ்சிருக்காங்கன்றத சப்ஜெக்ட் வரும்போது எனக்கு கொடுங்க. அந்த தமிழோடைய அமைப்பு என்னன்னா சொன்னோம் ஓப்பன் பண்ணி காமிக்கணும், பிரிச்சு காமிக்கணும் சொன்னா டைம் தான் ஆகும், 2 மணி நேரம் ஆகும். செய்யலாம் செட்டிங் பண்ணிடுவேன், உடனே அதை ஒரு ப்ரோக்ராம்ல அட்டன் பண்ண முடியாது. நான் போயிட்டு அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து அதை கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் அதுக்கு இப்போ ஒரு 1.5 மணி நேரம் ப்ரோக்ராம் போயிட்டு வந்தோடனே அதை குறிப்போம். ஆமா அது வந்து போல் தன்மை மாறிடும் வாசிக்கும் போது. இப்போ அதை விட நல்ல கச்சேரி இருக்கு, நான் சொன்னேன் நம்மளோட ஒரு ஜாம்பவன் வரான், ஒரு பெரியால் வரான், அவங்க கூட நமக்கு போகும்போது இதே கஷ்டமாக இருக்கணும்னா அவங்க கூட சமமாக ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ புதுசாக ஒரு தோலை மாற்று கொஞ்சம் இதமாக இருக்கிறது வாசிக்கிறதுக்கு நான் அப்படி ஒரு ரெடி பண்ணியிருக்கோம். அது கொடுக்குற மெதுவு அது இடம் கொடுத்தா தான் நமக்கு ஃப்ரீயாக வாசிக்க முடியாது. அதுக்காக புதுசு புதுசாக மாற்றோம் அந்த தோலை.